ஜிதேந்திரமகந்தேராமானுஜதேபாத்ரஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாத்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்பதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் விஜயுக்மருக்மண்யாமோ வதஸ்தைதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோ பகவதோ ஹிருதயைகிருந்தோம் ராமானுஜச்சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா இபதய சனயா விபூதி சர்வமேதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யச்சன குலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரீபவம் பிரணமாமி ஓத்னாம் பூதம் தரச்ச மகதாத்விஜ பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி மகான் பக்தாங்கிருதேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோத்மி நித்யம் தாதம் பங்கஜ நேத்தராமிய முனா வாஸ்தவிய மாலாதரான் யோகி இந்திரம் குருகேசயந்த ஜலதிங் கோவிந்த பூராதிபௌ பட்டார்யம் நிகமாந்த யோகி ஜகதாச்சாரியம் ச கிருஷ்ணாபிதம் வந்தே மாதபரங்ககேசவரமாவாசான் பஜேகேசவம் பிரபத்யே நிரபத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோப முனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத ஷடகோப யதீந்த திருஷ்டம் லக்ஷ்மீ நிருசிம்ம ஷட்ஜித் கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீரர்புரா ஷடகோபஹத்யம் யதீந்திர மகம் பிரபத்யே ஸ்ரீமத்ரங்கஜடாரிசம்யவிவராலப்தகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரருபூத்வஹர்திஷட்ஜித்பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் ததேசியதே காருண்யவீட்சாஸ்பதம் சேவேரங்கதுரீணசாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேசிகயதீந்திரகடாட்சலப்தத்ரயந்தசாரமனவத்யகுணம் புதாத்யம் நாராயணாந்திஹிதுர்யகிருபாபுயுக்தம் ஸ்ரீரங்கநாதேசேகரமாஸ்ரயாமஹ விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரான நபத்ததீஷம் தயாவிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேகம் மைத்ரீமுகம் பிரபத்யே வேதாந்த லக்ஷ்மண முனீந்த கிருபாத்த போதம் தத் பாத யுக்ம தர்சீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே குருமுகம் அனதீத்ய பிராக வேதான தேசாம் நர்பதி பரிகிருப்தம் சுல்க மாதா துகாமக ஸ்வசரம் அவரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் பிஜகுல ஜலகந்தம் விஷ்ணுஜி தன்னமாமி மின்னாள் வெள்ளி புத்தூர் என்னருகால் தன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னரைத்தோம் கீழ்மயிலில் சேரும் மழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் குண்டான பட்டர் பிரான் இருந்தான் என் வேண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோ விரைந்து கிழியறுத்தான் காதங்கள் யாமுடையமத்து தாரித்து நூற்றுவர் தந்த சொற்கொள்ளாது போரித்து வந்து புகுந்தவர் மண்ணால பாரித்த மன்னர் படபஞ்ச பட பஞ்சவர்க்கு அன்று தேரித்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி தாரித்து நூற்றுவர் தந்த சொற்கொள்ளாது போரித்து வந்து புகுந்து அவர் மண்ணால பாரித்த மன்னவர் பட பஞ்சவர்க்கு அன்று தேரித்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி தாரித்து நூற்றுவர் தந்த சொற்கொள்ளாது போர் உயித்து வந்து புகுந்து அவர் மண்ணால பாரித்த மன்னர் இதுவரையும் உள்ளது துரியோதனாதிகளை குறிக்கிறதான சொல் தொடர் நூற்றுவர் தாரித்து தந்த சொற்கொள்ளாது போர் உயித்து வந்து புகுந்து அவர் மண்ணால பாரித்த மன்னர் நூற்றுவர் அப்படின்னாக்க அந்த திருதராஷ்டிர புத்திரர்களான துரியோதனர்கள் 100 பேர் அவர்கள் 100 தாரித்து தாரித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் தீய எண்ணம் கொண்டு தாரித்தல்னாக்க கெட்ட எண்ணம் கொள்வதற்கு பேர் தீய எண்ணம் கொண்டு 100 தாரித்து தந்தை சொல் கேளாது திருதராஷ்டிரனே கூட ஐயோ அவர்களுக்கு உரியதவர்களுக்கு கொடுத்துருவோம் அனாவசியமாக மற்றவர்களுடைய சொத்தை நாம் ஆக்கிரமித்து அனுபவிக்க வேண்டாம்னு அவன் சொன்ன நல்வார்த்தையும் கேளாமல் போர் உயித்து வந்து யுத்தம் பண்ணுவதற்காக படையை திரட்டி கொண்டு வந்து புகுந்து அவர் மண்ணால் பாண்டவர்களுக்கு சொந்தமான மண்ணை ஆழ்வதற்காக பாரித்த பாரித்தன்னு ஆசைப்பட்டு மனோரஜித்தவர்களான மன்னவர் மன்னர் படைன்னா அவர்கள் படும்படியாக அவர்கள் அழியும்படியாக படுதல்னா அழிதல் தாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்று தேர்வித்த கைகளால் சப்பாணி இல்லையா பெருமாள் பண்ணதானே
சௌலபியமான சுலபமான காரியங்களில் தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்திக் கொண்டு செய்த காரியங்களில் இந்த தூக்கியம் சாரத்தம் இல்லையா, கழுத்திலே ஓலை கட்டி பாண்டவர்களுக்காக தூது போனது. அப்புறம் இந்த யுத்தத்தில் அந்த அர்ஜுனனுக்காக சாரத்தியம் தேர் ஒட்டினது. இது ரெண்டும் தான் இல்லையா பெருமாள் செய்த காரியங்களுக்குள்ள மிகுந்த தாழ்ச்சியை தன் மேலே ஏறி கொண்டு செய்த காரியம். அப்படி பாதித்த மன்னவர்கள், பாதித்தன மனோரதித்தவர்களான என்ன மனோரதித்தார்கள் இல்லையா, பாண்டவர்களுடைய மண்ணையும் அவர்களுடைய நாட்டையும் தாங்களே ஆள வேண்டும் என்று பாதித்தவர்களான, அதற்கு தங்களுடைய தந்தை சொன்ன சொல்லையும் கூட கேளாமல் இல்லையா போரித்து வைந்து புகுந்து அவர் மண்ணால பாதித்தவர்களான இல்லையா அந்த மன்னவர் மூற்றுவர். அவர்கள் பட அவர்கள் அழியும்படியாக பாண்ட பஞ்சவர்க்கு அன்று தேர் உயித்த கைகளால் சப்பாணி, அன்று அவர்களுக்கு தேரோட்டிய கைகளாலே இன்று சப்பாணி கொட்ட வேண்டும். தேவக சிங்கமே சப்பாணி, பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத, கறந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி, சார்ந்தவிற் கையனே சப்பாணி. பறந்திட்டு நின்ற படுகடல் இல்லையா, எங்கும் பறந்து நின்றதானே இல்லையா படுகடல் அர்த்தம், மிகுந்த ஆழமுடையதான கடல் இல்லையா, படு என்பதற்கு ஆழமுடைய அர்த்தம், எங்கும் பறந்து நிற்கக்கூடியதாகவும் இல்லையா மிகுந்த ஆழத்தை உடையதாக இருக்கக்கூடிய கடல். அந்த கடல் தன்னை இறைந்திட்ட கல் கைமேல் எரிதிரை மோத, பெருமான் அந்த வானர சைன்யத்தோட கூட லங்கைக்கு போகணும். அந்த லங்கையில் போய் சேர்ந்து ராவணன் அந்த ராட்ச வம்சத்தோடு பூண்டோடு அழித்து பிராட்டியே இல்லையா திரும்ப கொண்டு வர வேண்டும். அதுக்கு நடுப்புற 100 யோஜனை சமுத்திரம் நடுப்புற தடையாயும். இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை எப்படி கடக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்பொழுது ஸ்ரீ விபீஷ்ணாழ்வான் சொன்னான், சமுத்திரம் ராகவம் ராகவோ ராஜா சரணம் தந்து மருபதி. இந்த கடலை கடப்பதற்கு எளிதான வழி என்னன்னு கேட்டாக்க, பெருமாள் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ண வேண்டியது இல்லையா. பெருமாள் அந்த வார்த்தையை உடனே கேட்டு பெருமாள் சரணாகதி ஏன்னாக்க இல்லையா, தனக்கு பலித்த உபாயத்தை அசராக சொல்ற மகாத்மா இல்லையா, தனக்கு எது நன்மை பெயர்த்ததோ அதை அசலாருக்கு சொல்லி அதை செய்யுமாறு ஊக்குவித்து, தனக்கு எதுனால கெடுதல் ஏற்பட்டதோ அதை செய்யாதீங்க லோகத்தில் எல்லாரும் எச்சரிக்கக்கூடியவங்கன்னு அவன் தான் மகாத்மான்னு. விபீஷ்டன் எப்படிப்பட்டவன்னா, விபீஷ்டன் தர்மாத்மா, விபீஷ்டன் மகாத்மா. விபீஷ்டன் பெருமாளை பார்த்து என்ன சொன்னா, ஐயோ இவர் சர்வலோக சரண்யன், இவர் ஒருத்தர சரணம் புகுவதா அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. அவனுக்கு என்னன்னு கேட்டால் அவனுக்கு என்ன ஃபார்முலா பலித்தது, சரணாகதி பண்ணால் விஷயம் பலிக்கும் அப்படின்னு அவனுடைய அனுபவம். அதனால அவன் என்ன சொன்னான், பெருமாள் எல்லாரையும் கூட்டி வைத்து இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை கடப்பதற்கு என்ன வழின்னு கேட்டேன். தயங்காமல் விபீஷ்ணாழ்வன் சொன்னான், ஒரு பயமும் இல்லாமல் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் இல்லையா சக்கரவர்த்தன் ராஜா இந்த சமுத்திரத்தை சரணாகதி பண்ண கடப்பன்றான் இல்லையா. பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, உடனே சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணார். பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்டு நின்ற கைமே, இறந்திட்டுன்னு என்ன யாச்சித்து நின்ற இரத்தல் யாச்சித்தல் இல்லையா, இதானும் ஒரு வழிபண்ணு எனக்கு இந்த கடலை கடக்க முடியாது வழிபண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சமுத்திரராஜனை பெருமாள் கை நீட்டி யாச்சித்தா சரணாகதி பண்ண. இந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணா இல்லையா, இவரை ஏதோ சாமானிய பிரகிருதியாக நினைத்து இவர் பண்ண சரணாகதியை அனாதரித்து இவர் இறந்து ஈட்டிய கை மேல எரிதிரை மோத விட்டான், அலைகளால கொண்டு கையில மோத விட்டாச்சு. போது சொல்ல பார்த்து ஏன் பெருமாளுக்கு கோபம் வந்து இல்லையா, இந்த சமுத்திரராஜன் நம்ம சாமானியமா நினைத்தான், ஏடு லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் என்னுடைய அம்புகளையும் கொண்டு வா, சாபமான சௌமித்ரே சராச்ச ஆசி விசோபமானு சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் காந்து பிளவங்கமான, இந்த சமுத்திரத்தை இல்லையா ஒரு திவில நீர் இல்லாதபடி வர்க்கடிக்கிறேன் இல்லையா, இந்த வானர சேனைகள் எல்லாம் இல்லையா காலால் நடந்து போகட்டும் இந்த சமுத்திரத்தில் அப்படின்னு இல்லையா பெருமாள் வில்லை அம்பை கையில் எடுத்த உடனே அந்த சமுத்திரராஜனானவன் இல்லையா அஞ்சு நடிக்கி போய் கலங்கி எழுத்தாப்புல வந்து சொல்லுவா இல்லையா, ஒரு சாதாரணமாக கலவக்கையில் பழமொழி சொல்லுவார், கெஞ்சினா மிஞ்சிருது மிஞ்சினா கெஞ்சிருது. இதுதான் சமுத்திரராஜன் பண்ண காரியம். பெருமாள் சரணாகதி பண்ணி பிரார்த்தித்தார், ஆனாதரித்து கையில் அலைமோதை விட்டு இல்லையா செருக்காக இருந்தான். பெருமாள்
இல்ல கையில அம்பையும் வில்லையும் எடுத்து நான் ஏற்றினார். அடுத்த கணம் கலங்கி போய் வந்து காலில் விழுந்தான். அந்த விருத்தாந்தத்தை சொல்ற. பறந்துட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரி திரை மோத, எரி திரைனாக வேகமாக வரக்கூடிய அலைகள் வந்து கையில மோத. அதாவது பெருமாளை இல்லையா, கையேந்தி நின்ற பெருமாளை அப்படி அநாதரப்படுத்தினா சமுத்திர. கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளா, சரம்னாக்க அம்பு, அந்த அம்புகளை இல்லையா பெருமாள் கையில எடுத்தார் இல்லையா. அடுத்த க்ஷணம் அவன் வந்து கலங்கி போய் காலில் விழுந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட சரம் தொட்ட கைகளால் அந்த சமுத்திரராஜன் கலங்கி வந்து திருவடியில் விழும்படியாக அந்த அம்புகளை எடுத்து தொடுத்ததான கைகளால் சப்பாணி இல்லையா. ரெண்டு கைகளால் சப்பாடி கொட்டும் இல்லையா. எந்த கைகளால்னாக்க கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளால் சப்பாணி, சாங்கவில் கையனே சப்பாணி. பெரிய சாங்கம்னு சொல்லக்கூடியதானே இல்லையா, சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை இல்லையா. அப்படிப்பட்ட சாங்கவில் கையனே சப்பாணி. குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீள் நீர் இலங்கை, அரக்க ரவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி, நியமியங் கையனே சப்பாணி. குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி இல்லையா, குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி, பறந்து விரிந்த கடல் அந்த கடலை நெருக்கி அணை கட்டுவது என்பது சுலபமில்லை. அது எதை கொண்டு செய்தார், குரக்கினத்தாலே இல்லையா. திரிய தோஷ ஜாத்தியை சேர்ந்த குரங்குகளை கொண்டு இல்லையா, குரங்குகளை அடக்கி வேலை வாங்குறது சாதாரணம் நடக்காத காரியம். சாதாரணமாக அவர்களுக்கு புத்தியும் குறைவு, அடக்கி வேலை செய்யாது. அப்படிப்பட்ட குரக்கினத்தாலே குறை கடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீள் நீர் இலங்கை அறக்கரவிய இல்லையா, நீண்டதானே இல்லையா, நீரினால பாதுகாக்கப்பட்டதான இலங்கை இருக்கே, அந்த இலங்கை நகரத்தை ஆள்கிற அறக்கர்கள் எல்லாம் அழிய அடுகணையாலே அவை இல்லையா அக்னியை கக்கக்கூடியதானே அந்த அம்புகளாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி இல்லையா, நேமியன் கையனே சப்பாணி, அந்த கைகளாலே சப்பாணி கொட்ட வேணும் என்கிறார். அளந்திட்ட தூணை அவந்தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க குருவாய், உளந்தொட்டு இரணியன் உன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி, பேய்முடை உண்டானே சப்பாணி. அளந்து இட்ட தூணை அவந்தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க குருவாய் இல்லையா. அளந்து இட்ட தூணை அவன் தட்ட இல்லையா, அந்த பிரகாதனத்த இரங்கன் கேட்டான், நீ சொல்றியே அந்த ஹரி என்கிறதான உன்னுடைய ரட்சகன் உனக்கு சரண்யனானவன், அவன் இந்த லோகத்தை உள்ளானாலும் எங்க இருக்கிறான்னு கேட்டான் இல்லையா. அப்படி எங்கும் உள்ளானாலும் ஏன் இந்த ஸ்தம்பத்தில் இல்லைன்னு கேட்டான் இல்லையா. அவன் அதுக்கு பிரகாசம் பதில் சொன்னா, அவன் இந்த ஸ்தம்பத்தில் இருக்கான் இல்லையா, என் கண்ணுக்கு தெரியறான் உன் கண்ணுக்கு தெரியல. ஜத்துக்கு ஈஸ்வரன் நீ சொல்றியே, அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஆனவன் என்ன காட்டிலும் வேறொரு சர்வேஸ்வரன் இந்த லோகத்துல எங்க இருக்கான், அவன் உலகில் ஏன் இந்த ஸ்தம்பத்தில் இல்லைன்னு கேட்க. இப்படி புதற்றுகிறான சிரசை நான் என் கையில் உள்ளதான வாளால் அறுத்து போடுகிறேன், உன் தலையை வெட்டி உன்னை கொல்லும் பொழுது அப்போ உனக்கு இல்லையா ரட்சகனாக இருக்கக்கூடிய இந்த ஹரியானவன் வந்து உன்னை ரட்சித்துக் கொள்ளணும் இல்லையா. அப்படி சொல்லி இல்லையா அந்த ஏவம் துருப்தை மூரத்தையுஷா சுரம் சுத்தம் மகா பாகவதம் மகாசுரஹா கக்கம் பிரகிருஷ்ய உற்பத்திதோ வராசனாது ஸ்தம்பம் ததாடாதி பலஸ்வ முஷ்டினான்னு தன்னுடையதான முஷ்டினால் அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி இடித்தான் தட்டினான் இல்லையா. அந்த தூணில் பிரகலாதன் அந்த தூணில் பெருமாள் இருக்கான்னு சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் கூட்டு பெருமாள் இருந்தார் ஹிரண்யன் நான் அந்த தூணை தட்டுன்னு சொல்லலை. ஏன்
அப்படி யாரானு ஒருத்தர் தட்டி அதுலேருந்து நரசிம்மம் புறப்பட்டு வந்ததுன்னா இவர்கள் கையில் நரசிம்மத்தை கொண்டு போய் தூணில் பாய்ச்சினார்கள். இந்த தூணில் உண்மையில் நரசிம்மம் இல்லை, நாம ஒருத்தனை இந்த தூணை தட்டுன்னு சொன்னமே அவன் கொண்டு போய் கையில் நரசிம்மத்தை அடைத்து கொண்டு தூணில் பாய்ச்சினான்னு நின்றுவன். அதனால் அவனே தட்டினான், அவன் தட்டன் இல்லையா, அளந்து இட்ட தூணை அவன் தட்டன் இல்லையா, அவனே இட்ட தூண், அவனே இட்ட தூண் என்ன வேறையான தூணை நட்டிருந்தார்களானா அதுக்குள்ள நரசிம்மத்தை வைத்து இந்த நூல் தூணை நட்டார்கள் சொல்ல இடம் இல்லாதபடி இல்ல அவன் அவன் இட்ட தூணை அவனே தட்ட அளந்து இட்ட தூணை இல்லையா, அதாவது அளந்துன்னு என்ன அவன் மெஷர் பண்ணி இல்லையா தன்னுடைய எண்ணத்துக்கு மேல அதுல வேற எதுவும் இல்லாதபடிக்கு அவன் தான் அளந்து இட்ட தூணை அவன் தட்ட அங்கே வாழ் உகிர்ச்சிங்க உருவாய் வாழ்னாங்க மிகுந்த பிரகாசத்தை கொண்ட உலகம் முழுவதும் இருட்டா போகக்கூடியதான தேஜோ ராசியான இல்லையா அப்படிப்பட்ட வாழ்வு சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உன்மார் வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்திரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கையிலாக கடைந்திட்ட கைகளால் அப்புறம் இந்த கைகளை இப்ப சப்பானி கொட்டுகிற இந்த கைகளை கொண்டு பண்டு செய்த இல்லையா இன்னும் பெருமிடுக்கான செயல் என்னன்னு கேட்டா அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு அடைந்திட்டு அமரர்கள் தன்னை வந்து சரணமாக அடைந்திட்டவர்களான அமரர்கள் அவர்கள் இல்லையா நெடுநாள் வாழ்வதற்காக அவர்களுடைய இல்லையா தரித்திரம் எல்லாம் தீர்வதற்காக பெருமாள் அவர்களுக்கு கடலை கலைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுக்க இல்லையா சங்கல்பித்தான். அப்படி அடைந்திட்ட அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்திரம் மத்தாக மந்திரமலையை மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கையிலாக கடைந்திட்ட கைகளால் சப்பானி அப்படி இல்லையா மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகியை கடை கைகளாக கட்டி இல்லையா தேவர்களையும் அசுரர்களையும் வியாஜமாக கொண்டு தானே இல்லையா இரண்டு கைகளாலேயே கடலை கடைந்த இல்லையா அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கைகளாலே சப்பானி கொட்ட வேண்டும் கார்முகில் வண்ணனே சப்பானி என்பது. ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தங்கோவினை நாட்டமல் பூம்பொழில் வில்லிபுத்தோர் பட்டம் வேட்கையால் சொன்ன சப்பானி ஈரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தங்கோவினை ஆட்கொள்ள தோன்றியன்னு எல்லாரையும் தனக்கு ஆட்படுத்தி கொண்டு எல்லாருமே சேஷத்துவத்தில் நிலைநிறுத்தி எல்லாருமே தனக்கு தாசபூதர்களாக பண்ணி கொள்ளும்படியாக வந்து அவதரித்த ஆயர்தன் கோவினை. இந்த இடச்சாதியிலே வந்து பரம்பொருள் தோன்றியது எதற்காக இல்லையா எல்லோரையுமே தன் திருவடிக்கு இட்டு எல்லாரையும் தனக்கு தாசபூதர்களாக்கி உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தன் கோவினை நாட்கமல் பூங்குழில் வில்லிபுத்தூர் பட்டம் இல்லையா பிரதிதினம் புஷ்பங்கள் எல்லாம் நான் கவர்ந்து இல்லையா விரிந்து மலரும்படியான அப்படிப்பட்ட பொழில்கள் பொழில்கள்லாம் சோலைகளால் சூழப்பட்ட திரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகக்கரான சுவாமி பட்டர் பிரான் சொல்லக்கூடிய பெரியாழ்வார். இவர் வேட்கையால் சொன்ன பாடம், வேட்கையால் சொன்ன வேட்கைன்னு என்ன பகவான் மேல அளவு கிடந்த பிரீதி இல்லையா வேட்டல் அப்படின்னா இல்லையா ரொம்ப பிரீத்தியோடு விரும்புதல் வேட்பு அப்படின்னா அர்த்தம் இல்லையா பிரீத்தி அபேட்சிக்கிறதுன்னு அர்த்தம். முன்னாள்லாம் இப்போ வேட்பாளருக்கு முன்னெல்லாம் அபேட்சகர்னு பேர். ஏன் அதனால்தான் இல்லையா எங்கள் ஊர்லாம் பாராளுமன்றத்து அபேட்சகராக இல்லையா சிஆர் பட்டாபிராம அவர்கள் சொல்லுவார். அது வேறு அபேட்சகர்னா இப்போ அது அபேட்சகர்னா வேட்பாளர்னு அப்படியே தமிழ் படுத்திருக்கேன். அபேட்சான்னா வேட்பு இல்லையா ஒரு வஸ்துவை பிரீதியோடு விரும்புவதற்கு பேர் அபேட்சிக்கிறது பேர். அதனால வேட்டான்னு பேர் அந்த மேலே தான் வேட்பு வேட்டகம்னு பேர். அதனால சுவாமி பெரியாழ்வார் இதை வேட்கையால் சொன்னவன் வேட்கைனா மனதில் அளவு கிடந்த பிரீதியோடு சொன்னதான சப்பானி என்கிற பாடல் இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார். சுவாமி பெரியாழ்வார்
என்ன ஒரு வேட்கையோடு இது அருளி செய்தாரோ அந்த வேட்கையோடு இதை சொல்லுவார். அப்படி சொல்லுவார், அவர்களுடைய வினை போகும். அவருடைய பகவத் அனுபவ விரோதியான இந்த சம்சாரத்துக்கு காரணபூதமாக, சாம்சாரிக துக்கங்களுக்கு காரணபூதமான சகல பாபங்களும் தொலைக்கும். ஆட்கொள்ள தோன்றிய ஆயிரதம் கோவினை நாட்கமல் பூம்பொழில் வில்லிபுத்தோர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பாணி ஈரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்குகன் மொழியொலிப்பேன் படுமும்மதப்பனல் சோர வாரணம் பையனும் ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணியார வாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தாள் நினை கொண்டு சார்ந்த பாணி தடர் நடை நடவானோ தொடர் சங்கிலிக்கை சலார் பிலார் என்ன தூங்குபொன் மணியொலிப்பேன் படு மும்மத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணி அரவாரிப்பேன் உடைமணி பரைகரங்க தடந்தாள் நினை கொண்டு சார்ந்த பாணி தளர் நடை நடவானோ. அடுத்தபடியாக தளர் நடை பருவம். முதல்ல பெற்றவளான யசோதையானவள் நான் அருகிருந்த பெண்டிர்களோட இந்த குழந்தைங்களுடைய பாதாதிகேசத்தை அற்புதமாக அனுபவித்தார். அதுக்கப்புறம் பிள்ளை தமிழ் தொடங்கிறது முதல்ல இல்லையா தாலாட்டு, திரு தாலாட்டுக்கு பிறகு இல்லையா அந்த ஊய உலகு படைத்தோம்னாலும் செங்கிலை, அதற்கு பிறகு தன்முகத்து சுட்டின்னு அம்புலி, அம்புலிக்கு பிறகு சப்பாணி, சப்பானிக்கு பிறகு இப்பொழுது தளர் நடை பருவம். பெருமாள் தளர் அதாவது குழந்தையானது இல்லையா அப்படி தளர்ந்த பிறகு எழுந்து அப்படி தளர் நடைனா என்ன அர்த்தம், மெதுவாக ஒவ்வொரு காலாக வச்சு ஒவ்வொரு அடியிலையும் தடவி தடங்கி தடங்கி விழுந்து திரும்ப திரும்ப நடக்கிறதானே அந்த தளர் பார்க்கறது, குழந்தைகள் தளர் நடக்கிறது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்பா ஆஃபீஸ் போட்டு வந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மனுஷ குழந்தைகள் நடந்தாலே தளர் நடை இவ்வளோ அழகாக இருக்காதுன்னா சர்வேஸ்வரர் சிவபதியான பகவான் வந்து ஒரு குழந்தைய அவதரித்து அவன் தளர் நடை நடந்ததானே இல்லையா அந்த தளர் நடை படுவத்தை சொல்ல. தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன இச்சு போட்டு ஒரு பகுதி இச்சு இல்லையா தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்குபன் மொழியொலிப்ப படு மும்மதல் புரல் சோர வாரணம் பையன் இந்து ஊறுவது போல் இல்லையா. இது பெருமாள் தளர் நடை இது போல நடந்தார். தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன இல்லையா தொடர் சங்கிலின்னு அர்த்தம், அதாவது யானையினுடையதான இந்த புறம் போட்டது இந்த புறமும் ஒருபடியாக யானையின் முதுகில் மேலிட்ட சங்கிலியானது இல்லையா யானையினுடைய ரெண்டு புறத்திலையும் வரும்படியாக அதான் தொடர் சங்கிலி. அந்த தொடர் சங்கிலிக்கை சலார் பிலார், இந்த சலார் பிலார் அப்படிங்கிறதானது இதுக்கு சப்த அனுக்காரம் பேர். ஏ சப்த அனுக்காரம் அந்த அந்த தொடர் சங்கிலிகை எப்படி சலார் பிலார் என்ன அப்படின்னு அர்த்தம், இந்த சங்கிலியானது வீசிப்படும் பொழுது இல்லையா சுலார்னு சத்தம் கேட்கும், இது சப்த அனுக்காரம்னு பேர். இது கூட வேறவும் அது இந்த சப்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சலார் பிலார் என்ன இல்லையா தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்று இங்கும் வந்து அசையும் போது ஏற்படுற சப்தம். யானையின் மேலே எப்படி போட்டிருப்பான், யானையின் மேலே ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியில் இந்த பக்கம் ஒரு மணி தொங்கும் அந்த பக்கம் ஒரு மணி தொங்கும், அது தொடர் சங்கிலின்னு அர்த்தம். இந்த பக்கத்தை இந்த வர இந்த பக்கம் வரையிலும் யானையினுடைய முதுகு மேலே இல்லையா சங்கிலியான அமர்ந்து ரெண்டு பக்கமும் விழும்படியாக தொடர் சங்கிலி. தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பண்ணும் இல்லையா அது தொங்கக்கூடியதான பொன்மணியானது ஒலிப்ப. தூங்குங்கிற சப்தத்துக்கு தொங்குன்னு முன்னாள் நேரத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். அந்த யானையினுடைய முதுகில் போடப்பட்ட
இரண்டு பக்கமும் தொங்கக்கூடிய தொடர் சங்கிலி, அந்த தொடர் சங்கிலியானது சலார் பிலார் என்ன அசைய அதில் தொங்க விடப்பட்டிருக்கக்கூடியதான பொன்மணியானது இல்லையா ஒலிப்ப படு மும்மத புனல் சோர இல்லையா மும்மத மும்மத புனல் சோர மத புனல் என்ன மத நீர் புனல் தான் நீர் யானைக்கு இல்லையா படு மும்மத புனல் மூன்று இடத்த மத நீர் பெருகும் இல்லையா அதில் முதல்ல மஸ்தகம் யானையினுடைய தலை யானையினுடைய தலை இருக்கு இல்லையா நடுப்புற ஒரு பள்ளமா ரெண்டு பக்கமும் இல்லையா மேடாக தலை இருக்கு இல்லையா அந்த தலை மேட்டுக்கு ரெண்டுக்கு நடுப்புற உள்ளதான பள்ளமான பகுதிக்கு மஸ்தகம்னு பேர் அங்கிருந்து மத நீரானது பெருகி வரும் இல்லையா அடுத்தபடியாக கபோலம் யானையினுடைய ரெண்டு கண்ணம் இந்த காதுக்கு அருகாமையில் கண்ணப்பதேகம் இங்கேருந்து மத நீரானது ஒழுகும் அதுபடியாக மேட்ரம் மேட்ரம் சொல்லக்கூடியதானே இல்லையா யானையினுடைய தானே அந்த நீர் கழிவு கழிவு நீர் உறுப்பு இது மூணுலேயும் மத நீரானது பொங்கி பூங்கி வரும் ஆண் யானைக்கு மஸ்தகம் கபோலம் மேட்ரம் என்று சொல்லக்கூடியதானே இந்த மூன்று அவயவங்கள்லேயும் மத நீர் பெருகி வரும் அதான் மும்மத புனல் அப்படி மூன்று இடத்துலையும் மத நீர் நிற்காமல் பெருகி வரக்கூடியதான யானை இருக்கு இல்லையா அந்த யானையானது உண்மையான நல்ல பலம் கொண்ட ஆண் யானை இல்லையா அதுக்கு தான் வாரணம்னு பேர் இல்லையா வாரணம்னு ஆண் யானைக்கு பேர் இல்லையா பிடி அப்படின்னு பெண் யானைக்கு பேர் இல்லையா களிறு அப்படின்னு ஆண் யானைக்கு பேர் பேடை அப்படின்னு பெண் யானைக்கு பேர் மாதங்கம் அப்படின்னு ஆண் யானைக்கு பேர் இல்லையா இந்த பாட்டில் அழகாக இம்பருவான் எல்லை இராமனையே பாடி என் குணந்தாய் பாணானி என்றாள் பாணி வம்பதாம் கலமம் என்றேன் பூசும் என்ற மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேன் என்றார் இந்த பம்பு சேர் வேடம் என்றால் என்றார் பகடென்றேன் உடும் என்றால் பயணம் தன்னை கம்பமா வென்றேன் கடியாம் என்றால் கைமா வென்றேன் சும்மா கலங்கினாலே பாணனும் பாணியும் அதுல அந்த யானையினுடைய சினானிம்ஸ் எல்லாம் யானையை குறிக்கக்கூடியதான யானைங்கிற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பல சொற்களை ஸ்லேடையா மாற்றி மாற்றி அமைச்சிடும் ரொம்ப அழகா இருக்கும் அதுல சொன்ன பிரகாரம் இந்த வாரணம்ங்கிறது ஆண் யானைக்கு பெயர் வாரணம் படு மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊறுவது போது யானையானது வேகமா அதிர நடக்கிறத காட்டிலும் யானது பைய பைய அடி வைத்து மெதுவா நடக்கும் ரொம்ப கம்பீரமா இருக்கும் மத்த மாதங்க கமனம் மத்த ஹம்சவதூகத்தான்னு தம் மத்த மாதங்க விலாசகாமினி சக்கரவர்த்தி நடக்கிற அகத்து அது இந்த யானையானது அதிர அதிர வேக வேகமா நடந்ததுன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்காது நன்னா ஒவ்வொரு அடி வைக்கும் போது அந்த மெதுவா அழுத்தி அடி வைத்து அந்த யானை உடம்பு பூரா ஆடி அசையணும் அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் எங்க ஊர் யா மன்னார்குடி யானை பெருமாள் புறப்பாடு அந்த யானை வர அழகு பார்த்தா அந்த யானை உடம்பு பூரா அந்த அசைகிற அசைவு பார்க்க ரொம்ப ரம்யமா இருக்கும் பார்த்துக்கிறேன் அக்கப்பக்கத்து ஊர் எல்லாரையும் எல்லாருமே மன்னாருடைய யானைன்னு சொல்லுவேன் அது தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன் மொழி ஒழிப்ப படு மும்மத புனல் சோர சோரனாக பிரவகிக்க வாரணம் பையன் நின்று உருவது போல் தடந்தால் இணை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவான் நடுப்புற இல்லையா உடன்கூடி உடன்கூடி கிங்கினி ஆரவாரிப்ப உடன்கூடின்னு என்ன பெருமாள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் இல்லையா தப்பாதபடி அதோடு கூடி தனியாக நின்று ஒலிக்காம பெருமாள் அடி எடுத்து வைத்த பிறகு மணி ஒலித்துதான் நடந்தார் இல்லையா உடன்கூடி நின்று உடன்கூடி கிங்கினி அரவாரிப்ப பெருமாள் தளர்நடையில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த மணியானது ஒலிக்கிறது உடன்கூடி கிங்கினி அரவாரிப்ப உடைமணி பரகரங்க உடைமணினாக ஆணி பொன்னால் செய்த உடைமணி கீழே பார்த்தோம் இல்லையா
ஆய்ப்பொன் உடைமணி, அதாவது அந்த இடுப்பில் கட்டியிருக்கிறது அரணாளில் கட்டியிருக்கிறது அந்த சிறு மணிகள், அந்த மணிகள்லாம் ஒலிப்பேன். உடன்கூடி கிங்கினி ஆர வாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தால் இணை கொண்டு சார்ந்தபாணி. இல்லையா பிரகாரம் எப்படின்னு கேட்டால், இல்லையா உடன்கூடி கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பரகரங்க தடந்தால் இணை கொண்டு சார்ந்தபாணி. தடந்தாளினை என்னந்தான் நன்ன தடம்னா நன்னா விரிந்ததான தாளினைகளை கொண்டு திருவிழிகளை கொண்டு சார்ந்தபாணி தளநிலை நடவானோ. எதை போல அப்படின்னு கேட்டாக்க, தொடர் சங்கிலிகை சலார் விலார் என்ன தூங்குவன் முனியளிப்ப படும் மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடையும் இல்லையா உடன்கூடி கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பரைகரங்க தடந்தால் இணை கொண்டு சார்ந்தபாணி தளர் நடை நடவானோ. சக்கரடை நுண்ணுடை கொம்பு நுண்ணி நுண் கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல நக்க செந்துவார் வாய்த்துண்ண மீதே நளிர் வெண்பல் முறையில அத்து வடமுடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தலநடவானோ. சக்கரடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல நக்க செந்துவார் வாய்த்துண்ண மீதே நளிர் வெண்பல் முளையில. பெருமான் நக்க செந்து வருவாய் இல்லையா, நன்ன பெருமானுடையதான ரெண்டு வாயினுடைய ரெண்டு அதலங்களும் நல்ல செக்கச்செவக்க. நக்க செந்துவர் வாய் திண்ணை மீது, வாய் திண்ணைன்னா இந்த வாயாகிற மேடு, இதுக்குள்ள நளிர் வெண்பன் முலையில. நளிர் வெண்பல்னா என்ன, நல்ல பளிச்சு நளிர் நளிர்தல்னா நல்லா பிரகாசித்தல், நல்ல பிரகாசிக்கக்கூடியதான வெண்பல் இல்லையா. அந்த வெண்பல் முளையில எதை போல அப்படின்னு கேட்டாக்க, சக்கரடை நினைக்கொம்பில் தோன்றும் இல்லையா, மரத்தினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையில் தோன்றக்கூடியதான் அது சக்கரடைனாக்க, அந்த அந்த சிவந்ததான புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடியதான மரக்கிளைகள், அந்த ரெண்டு கிளைகளுக்கு இடையில் தோன்றக்கூடியதான சந்திரனுடைய பிறை போல. ஏன் ரொம்ப அழகா சாதிப்பார், முடியானே மூவகுந்தூர் பெருமாள் அது வெண்ணையை திருடி தின்பதற்காகவும் ஆற்றுக்குள்ள போய் நுழைஞ்சேன். அது அது அந்த வீடு பூரா இருட்டா இருக்கு. அந்த வெண்ணையை எங்க வச்சிருக்காங்கன்னா இல்லையா, வெண்ணை அடிக்கடி இப்பெல்லாம் திருட்டு போறது யாரோ திருட்டு திருட்டு போயிடுறான்னு சொல்லிட்டு அதை ஒரு பரன் மேல ஏற்றி வைத்திருக்கேன். அந்த பரன் மேல வீடு முழுதும் இருட்டுன்னா பரன் மேல இன்னும் ஒரே இருட்டு இல்லையா. பெருமாள் என்ன பண்ணார், இருந்தால் பெருமாள் முயற்சியை கைவிட மாட்டார், அப்படி இப்படி ஏறி அங்கங்க போய் பார்த்து கையால தடவி பிடிச்சு வெண்ணெய் இருக்கிற உரிய கண்டுபிடிச்சு அந்த பாத்திரத்தையும் பிடிச்சிட்டார். அந்த இருட்டுல அந்த வெண்ணெய் பாத்திரமானது கைக்கு அகப்பட்டதே தடவி அதுல ஏற்பட்டதான சந்தோஷத்தினால இல்லையா அவர் ஒரு புன்முறுவு பூத்தார் பாருங்க, பளிச்சுன்னு உள்ள இருந்து இல்லையா சந்திரன் உதித்தது போல அப்படியே பிரகாசமாச்சு இல்லையா. விளக்கு இல்லாமல் சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் அந்த வெண்ணை அவங்க செய்து கொடுத்தேன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கல. இப்போ செக்கர், செக்கர்னாக்க சிவந்த மலர்கள் பூத்திருக்கக்கூடியதான மரக்கிளை, அந்த மரக்கிளையில் இடையிலே தோன்றக்கூடியதான சிறு பிறை, பிறைனா சந்திர பிறை, சிறு பிறை முளை போல நக்க செந்துவர் வாயினடை இல்லையா வாய்த்திண்ண மீதே நளிர் வெண்பல் முறையில அக்கு வடமுடுத்து ஆமைத்தாதி பூண்ட அனந்த சயனம். இது இடுப்புற திருஷ்டிக்காக கட்டப்பட்டது அக்கு வடம் அப்படின்னு ஒண்ணு கட்டுவார் இல்லையா. அக்கு வடம்ங்கிறதானது இந்த சாதாரண பஞ்ச ஆயுதங்கள் இந்த நாய்க்காசி இதெல்லாம் கோத்து கட்டப்பட்டதான அதுக்கு அக்கு வடம். அந்த அக்கு வடத்தை தவிர ஆமைத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு அக்குவடம் ஆமைத்தாலினா குழந்தையினுடைய இடுப்புல அந்த திருஷ்டிக்காக கட்டுறதான ரக்கைகள். அந்த அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் இல்லையா, தக்கனாக மூவலகத்துக்கும் இல்லையா நாயகனாக இருப்பதற்கு தகுதியான மாமணிவண்ணன் அப்படிப்பட்ட இல்லையா பிரகாசமுடையதான மணி போன்றதான திருமேனியை பெற்ற வாசுதேவன் தளர்நிலையானோ. மின்ன கொடியமோர் வெண்டிங்களும் சோழ்மறி வேடமுமாய் பின்னல் துலங்கு மர சிலையும் பீதக சிற்றாரையொடும்
மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொலிந்த விடீகேசன் தளர் நடை நடவானோ முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பெயந்தடி இருவது போல் பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின்கூட செல்வான் தளர் நடை நடவானோ. இந்த நேரம் பெருமாளுடைய தளர் நடையை மட்டும் அனுபவிச்சுருந்த இப்ப கூட இல்லையா, நம்பி நம்பி மூத்தபிரான்னு சொல்லக்கூடிய பலதேவர் இருக்காரு பலராமர், அவரும் பெருமாளும் சேர்ந்து தலைவர் நடக்கிறது சொல்றாரு. முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடு விரைந்தோட நம்பி மூத்தபிரான் பலராமர் எப்படி இருப்பார், அவர் ஆதிசேஷனுடைய அவராக நன்னா நன்ன விழுவிழேர்ந்து நன்னா தந்த போல வெண்மையான திருமே வெள்ளி பெருமலை கூட்டம் இல்லையா, நன்ன வெள்ளி பெரியதான வெள்ளி மலை போல இல்லையா, வெள்ளி பெருமலை கூட்டம் இல்லையா, கூட்டம்னாக சிறுவன் இல்லையா, நன்ன வெள்ளியாலான பெருமலை போல வெண்மையான நன்ன படுத்த சரீரத்தை உடையவனார இல்லையா பலராமர் எப்படிப்பட்டவர், மகாபலிஷ்டர். அதாவது ஒரு லிஸ்ட் எடுக்கிறான், பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்தை விராட்ட தேசத்தில் இருக்கா, இந்த அஜ்ஞாதவாச காலத்தை அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் வெளிப்படக்கூடாது, வெளிப்பட்டு போச்சுன்னா திரும்பியும் 13 வருஷ காலம் திரும்பியும் 12 வருஷம் வனவாசம், இந்த ஒரு வருஷம் அஜ்ஞாதமாக திரும்பி போகணும். அதனால துரியோதனன் எப்படியான அவளுடைய அஜ்ஞாதவாசத்திலேருந்து அவளை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சோன்னும் திரும்பி 13 வருஷம் முதலேருந்து காத்து கருப்பணும் அப்படின்னு ரொம்ப கெட்ட எண்ணத்தில் நடுப்ப. இது மாதிரி நடக்கும்போது விராட்ட தேசத்தில் கீச்சகன் கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்து, கீச்சகன் கொல்லப்பட்டான்னு ஒரு செய்தி வந்து, இதுக்கும் பாண்டவர்களுக்கு தான் சம்பந்தம் இருக்குவான் அப்படின்னு கர்ணனை கூட்டு வச்சுன்னு 6000 இல்லையா, கீச்சகனை கொல்லக்கூடியவர்கள் யாராருன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கி கீச்சகனையும் வச்சு அவனை கொல்லக்கூடியவர்களை ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா, இன்றைக்கு இருக்கிற இந்த துவாபர யுகத்தினுடைய மொழி இன்றைக்கு லோகத்திலேயே நம்பர் 1 பலசாலி பலராமன், நம்பர் 2 பலசாலி பீமசேனன், 3 பலசாலி ஏன்னு கேட்டாக்க ஜராசந்தன், 4 கீச்சகன், 5 பகாசுரன். இவன் 5 லிஸ்ட் எடுத்தான், இந்த 5 பகாசுரன் ஏற்கனவே போயிட்டான், அவன் இருந்தாலும் கூட அவன் கீச்சகனை கொல்ல போறதில்லை. கீச்சகனை கொல்லக்கூடிய அவனை காட்டில் பலசாலி இல்லை ஜராசந்தன் இருக்கா இல்லையா, ஜராசந்தன் ஏற்கனவே பீமனால் கொல்லப்படும். ஆக இப்போ லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணிட்டே வந்தா இப்போ கீச்சகனை கொல்லக்கூடிய பலராமன் பீமன் 2 பலராமர் தீர்த்த யாத்திரை பேருக்கு பிரபாச கஷேத்திரத்துக்கு தீர்த்த யாத்திரை பேருக்கு அவர் தீர்த்த யாத்திரை சங்கல்பிச்சுட்டு காகாயம் கொடுத்துன்னு பேருக்கார், அதனால் அவர் கீச்சகனை கொண்டதுக்கு வழியில்லை. அப்போ விராட தேசத்தில் கீச்சகனை கொண்டது பீமனாக தான் பீமசேனாக தான் இருக்கும், அதனால் இப்போ அவர்கள் இங்கே இருக்காங்கிறது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாம் இப்போ ஒரு படையை திரட்டிட்டு போய் பத்த அங்கே இருக்கிற வத்தங்கள்லாம் அபகரித்தோன்னா எப்படியும் நிச்சயமாக இல்லையா விராடராஜனுக்கு இதுவாக அவர்கள் யுத்தத்துக்கு வருவர்கள் பிடிச்சுடலாம், திரும்பி 13 அனுப்பிச்சுடலாம். அப்போது வியாசர் ராஜிக்கிறார், அந்த துரியோதனன் போல் கர்ணன் துரியோதனமாக சேர்ந்து பலசாலிகள் லிஸ்ட் எடுக்கும்போதும் உலகத்திலேயே மிகுந்த பலசாலியார்ன்னு கேட்டால் பலராமன், அடுத்தபடியாக பீமசேனன், அடுத்தபடியாக ஜராசந்தன், அப்புறம் கீச்சகன், அப்புறம் பகாசுரன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துக்கா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கா, வெள்ளி பெருமலை கூட்டம் இல்லையா, அவர் முன்னல், முன்னல்னாக்க பெருமாளுக்கு முன்னால, முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடி விரைந்தோட, முடுமுடி விரைந்தோடனாக்க இல்லையா பெருமாள் பின்னால் ஸ்லோவாக நடக்கிறார் இல்லையா, அவர் தான் பலசாலி அவர் இல்லையா, கொஞ்சம் எப்பவுமே நிதானம் கிடையாது இல்லையா, அவர் பலராமர் எப்பவுமே இல்லையா அந்த மது அருந்தே இருப்பார், மணக்கால் நம்பி தெரியும் தெரியுமா,
கட்ட காலம் தெரியும். அனுஜித க்ஷமா யோகம், அபுண்ணிய ஜனபாதகம், அபுண்ணிய ஜனபாதகம், அஸ்பிருட்ட மதிரா கிரந்தம், ராமம் துரியம் உபாசனை, துரியம் ராம உபாசனை, நாலாவதாக இந்த ராமரை இல்லையா உபாசிக்கிறோம். துரியம்னா நான்காவதான ராமன். ஏன் நான்காவது ராமன் உபாசிக்கிறோம்? முதல்ல மூணு ராமர்கள் மேலேயும் ஒரு சின்ன தோஷம் இருக்கு இல்லையா. அந்த முதல்ல முதல் ராமர் பரசுராமன், அனுஜித க்ஷமாயம், பொறுமையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கோபமா ஆத்திரப்பட்ட அலஞ்சி அலைஞ்சி இல்லையா, எதிர்பட்ட சத்திரியர்கள்லாம் கோடாலியில் வெட்டி கொண்டார் இல்லையா. அனுஜித உஜித க்ஷமாயோகம்னு என்னதான், பொறுமையை விட்டு ஆத்திரம் கொண்டு இல்லையா லோகத்தை இல்லையா கொடுமொழிவார சம்ஹரித்தலைந்த அந்த பரசுராமர் இருக்காரு, அவரிடத்துல பொறுமை இல்லாத ஆத்திரக்காரங்கிற தோஷம் இருக்கு. அந்த தோஷம் யார்கிட்ட இல்லை, மணக்கால் நம்பிட்டு இருக்கு. இவர் ராமமிஸ்வரர், இவர் ராமர், பரசுராமரிடத்துல இருந்த இல்லையா பொறுமை கட்டு ஆத்திரம் பிடித்து இல்லையா அரைந்ததான தோஷம் மற்றவர் இல்லையா. அப்புறம் அபுண்ணிய ஜனபாதகம், புண்ணிய ஜனபாதம் இல்லையா. இந்த புண்ணிய ஜன சத்தத்து இங்க ஸ்லேடே இல்லையா, புண்ணிய ஜனம்னா ராட்சசம், அதுக்கு விபரீத லட்சணம்னு பேர். செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்பது போல் வீட்டுக்காரர் சாத்தியம், முழு அமங்கல தினம் இல்லையா. ஆனால் அதுக்கு பேர் மங்களவாரம் பேரை எப்படி அர்த்தம் பண்ணணும், விபரீதமாக இருந்தாங்க. அது மாதிரி புண்ணிய ஜனம் அப்படின்னு ராட்சசனுக்கு பேர். அந்த புண்ணிய ஜனங்களை பாதித்தார் இல்லையா, இவர் பாதித்த புண்ணிய ஜனம்ங்கிறதானது ராட்சசனை பாதித்தாலும் ராட்சசனுடைய இல்லையா அவருக்கு இன்னொரு பேராக புண்ணிய ஜனம்ங்கிறது பேர் பார்த்தாக்க நல்ல புண்ணியம் பண்ண நல்ல ஜனங்களை பாதித்தார்னு அர்த்தம் செய்யணும். விபரீத லட்சித லட்சணையினால ஏன் லோகத்தை அர்த்தத்தை இது மாதிரி போத்துட்டே போகுது. ஏன் பெருமாளை பார்த்து புண்டரீ காட்சா அப்படின்னு ஊத்தார் இல்லையா, ஒரு ஸ்ரீவைத்தவர் இல்லையா திருவள்ளரையில் போய் பெருமாளை பார்த்து புண்டரீ காட்சா அப்படின்னு இல்லையா ரொம்ப பக்தியோடு ரொம்ப பிரீதியோடு கூட்டார் இல்லையா. பக்கத்தில் ஒரு சைவம் தானா, ஏ புண்டரீ காட்சானா என்ன தெரியுமாண்ணா, புண்டரீ காட்சா புளிச்ச கண்ணன் தம் ஏன் எப்படா வரும்னா, புண்டரீகம் புலியாய், புலி வேங்கையாய், வேங்கை உரலாய், உலக்கையாய் இல்லையா, உரல் என்பது புலியாய், புலிக்கண்ணன் அர்த்தம் புண்டரீக. புண்டரீகம் தாமரைன்னு பேரு, தாமரைங்கிற பேரை தவிர புண்டரீகம்ங்கிறதுக்கு புலி புலிக்கும் புண்டரீகம்னு பேரு இல்லையா. புண்டரீகம் புலியாய், புலி வேங்கையாய் இல்லையா, புலிக்கு வேங்கைன்னு ஒரு பேர், வேங்கைன்னு புலிக்கு மட்டும் பேர்ல ஒரு மரத்துக்கும் பேர் வேங்க மரம். இந்த வேங்க மரத்துல தான் உரலும் உலக்கையும் பண்ணுவான். குரல் உலக்கம் என்ன மரத்து வேங்க மரம் தான் பண்ணுவேன். அதனால புண்டரீகம் புலியாய், புலி வேங்கையாய் இல்லையா, வேங்கை உரல் உலக்கையாய், உரல் உலக்கைனா உரல் உலக்கை புளியை போட்டு இடிப்பா இல்லையா, புளியை குத்துவா. அதனால கடைசியில புண்டரீகம் தான் புளின்னு அர்த்தம். அது மாதிரி முன்னலோர், முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடி விரைந்தோடு, அது அவன் சொன்னேன் அப்போ அதாவது புண்ணிய ஜன, புண்ணிய ஜனம் முதல்ல பெருமாள் ராட்சசர்களான புண்ணிய ஜனங்களை தான் கொண்டார். ஆனால் புண்ணிய ஜனங்கிற சப்தத்துக்கு தன்னை சுகிருதம் பண்ண நன்மக்கள் பேருக்கும் அவர்களை பாதிச்சாரு, சப்தத்தினாலே ஒரு தோஷம் வந்து சக்கரத்துக்கு. மூன்றாவது அந்த தோஷம் இவர்கிட்ட கிடையாது, ராமவிஸ்வரத்தில் கிடையாது. மூணாவது, மூணாவது ராமர் பலராமர் இல்லையா, அவர்களுக்கு என்ன தோஷம் கேட்டால் எப்பவும் மது வருமின்னே இருக்கும், சுயநிறைவில் இருக்கவே மாட்டான். ஏன் அஸ்பிருஷ்ட மதரா, அந்த அந்த தோஷத்துக்கு ஸ்பர்ஷம் இவர்கிட்ட கிடையாது. இப்போ இப்போ பரசுராமர், ராமர், பலராமர்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ராமர்களிடத்தில் இருந்த தோஷமும் இந்த மணக்கால் நம்பி ராமரிடத்தில் கிடையாத காரணத்தால்
மற்ற ராமர்கள்லாம் விட்டு நாங்கள் இந்த ராமரையே உபாசிக்கிறோம். சுவாமி தேசிகன் சொல்றோம். ஏன் அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ணிய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகந்தம் ராமம் புரிய உபாசனை. மற்ற மூணு ராமர்களும் உபாசிக்க யோகியர்கள் இல்லை. யா இந்த மனக்கால் நம்பி தான் இந்த ராமர் தான் நமக்கு உபாசிக்க யோகியன்னு பார்த்து இப்போ பெருமாள் காலம் ஆச்சாரியன் தானே ஏற்றம் அதுக்கு எதுக்கு சொல்லேன்னா அவர் முடுமுடு உண்டு போடுவார் இல்லையா. முன்னலோர் வெள்ளை பெருமலை கூட்டன் இல்லையா முடுமுடு விரைந்தோட பெருமாள் பின்னால பெருமாள் இல்லையா அந்த பெயர்ந்தடியீடு வருது. பெயர்ந்தடியீடுன்னா நம்ம என்ன ஒவ்வொரு அடியாக பெயர்த்து விட்டு இல்லையா எப்படின்னு கேட்டால் பின்னை தொடர்ந்து ஓர் கரும அவர் வெள்ளி பெருமலை கூட்டன் இவர் கருமலை கூட்டன் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பெயர்ந்தடி இருவது போல் முன்னால் ஒரு வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடி விரைந்தோட அதை பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின்கூட செல்வான் தளர் நடை நடவானோ. இப்ப பெரியாழ்வார் இல்லையா ரெண்டு தளர் நடைய இல்லையா நம்ம மூத்த பின்னால் அவர் பின்னால் போகக்கூடிய கண்ணன் ஆகிற இல்லையா தன் நம்பியோட பின் கூட செல்வான் தளர் நடை நடவான் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்தேன் இருகாலும் கொண்டங்கங்கள் எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து வெறுகான் இந்த இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமரதாதை தளர்நடை நடவானோம். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கள் எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருமாளுடைய தானே இல்லையா அப்படி திருப்படிகள் அந்த திருவடிகளுக்கு கீழே ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் ஒரு காலில் அற்புதமான சங்கரேகை ஒரு காலத்து அற்புதமான சக்கரேகை இரண்டு எப்படி இருக்கு உள்ளடி பொறித்து அமைந்து நன்னா பெருமாளுடையதான உள்ளங்க அந்த உள்ளங்கால் அந்த உள்ளங்கால் நல்ல நடுநடி நட்ட நடுவில் இல்லை உள்ளடி பொறித்து அமைந்து இரு காலம் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இருகாலும் கொண்டு நடக்கிறார் நடக்கும் பொழுது அங்கங்கு எழுதினார் போல் அங்கங்கே சங்க சக்கரங்கள் படத்தை அழகாக பெயிண்ட்டும் ப்ரஷ் வச்சுன்னு போட்ட மாதிரி இல்லையா அங்கே இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் அவ்வளவு கிளியராக இலைச்சினை படன் இலைச்சினைன்னு என்னதான் அந்த அடையாளம் ஸ்டாம்ப் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இலைச்சினை பட உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகான் இந்த இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் மன்னன் காமரதாதை தளர் நடை நடவானோ. இல்லையா அது பெருமாள் இல்லையா பார்த்தா அந்த அத்தியுதமான அற்புதமான ரூபத்தை பார்த்தா அந்த நடக்கிற நடைய பார்த்தாலே ஏற்கனவே பெருகான் இந்த இன்ப வெள்ளம்னா பெருகின்ற இன்ப வெள்ளம் பெருகான் நின்றேன்னு தான் பெருகாமல் நின்றது அடைச்சு கொடுக்கறது இல்லை பெருகா நின்றேனா பெருகின்றேன்னு அர்த்தம் இல்லையா கிரு கின்று ஆனின்று அப்படின்னு மூணு இடைநிலை செய்கிற செய்கின்ற செய்யானின்ற மூணுக்கு ஒரே அர்த்தம்தான் இல்லையா மூணு ஒரே பொருளை கொண்டுதானே உடன்பாட்டு இடைநிலை செய்கிறான் அப்படிங்கிறது கிரு அப்படிங்கிற இடைநிலை செய்கின்றான் அப்படின்னு கின்று அப்படிங்கிற ஆணிலை இல்லையா இடைநிலை செய்யா நின்றான்ங்கிறது ஆணின்றுங்கிற இடைநிலை பெருகா நின்ற பிரவகிக்கின்றதான இன்ப வெள்ளம் பெருமாளுடையதான அத்தியுதமான அந்த அழகையும் அந்த அழகை கொண்டு அவன் நடக்கிறதான தளநடையும் கண்டு ஏற்கனவே பெருகி பிரவகிக்கிறதான இன்ப வெள்ளம் அந்த இன்ப வெள்ளமானது இல்லையா பின்னையும் பெய்து ஒவ்வொரு திருவடியும் வைத்து நடக்கும் போது ஒவ்வொரு திருவடியிலும் அந்த கீழே சங்க சக்கரமாக இலச்சினை இருக்கே அதான் பின்னையும் அந்த இன்ப வெள்ளத்தை பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமர்தாதை கரு கார் கடல் வண்ணன் கருகார் இல்ல கருகார் கருகார் கடல் வண்ணன் கருத்ததான காரண மேகம் கருத்த மேகத்தை போன்றதான இல்லையா கடல் வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமான்
தாமர தாதை. தாமர தாதைனாங்க மன்மதனுக்கு தகப்பன். குமரன் கோல இங்கனவேல் தாதை கோதிலடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே ராஜன். இல்லையா காமர தாதை இல்லையா. லோகத்தில் மன்மதன் ரொம்ப அதிவிசேஷமான ரூபம் கொண்டவன் தான். அவனுக்கும் அப்பன் இல்லையா. அழகுக்கு அளவில்லாதவன் கருகார் கடல் வண்ணன் காமர தாதை. தாதையின தகப்பன் அவன் தளர்ந்த இடவானோ படர் பங்கைய மலர் வாய் நெகிழ பனிபடி சிறிதொழிவோ இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்றிற்று வீழ நின்று கடுஞ்சே கடித்தின் மணிக்குரல் போலும் உடைமணி கரக கனகனென தளர்ந்தாள் நினை கொண்டு சாந்தபாணி தளர் நடை நடவானோ வெண்புழுதி மேற் பெய்து கொண்டடைந்ததோ வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதியாடி திருவிக்கிரமன் சிறுபுகர் படவியர்ந்து ஒன்போதலர் கமல சிறுகால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ ஆயர் குலத்தில் வன்றி தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ உன்னாறு தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் உரைத்தன உரைக்கவல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவர்களே ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணம் தன்னை. இந்த கலர்நடை பருவமாகிற இந்த பத்து பாடு பத்து பாடல்கள் இருக்கேன். இந்த பத்து பாடல்களாலும் யாரை பாடினார் அஞ்சன இல்லையா. ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை. அஞ்சன வண்ணன் அப்படிங்கிறது பகவானுக்கு அசாதாரணமான திருநாள். நன்ன கருணீலமான கருத்த திருமேனியுடைய இல்லையா அந்த பகவான் சிவபதியானவன் ஆயர் குலத்தில் வந்து தோன்றினான். ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர் நடை நடந்ததனை. தாயர் அப்படின்னாங்க இல்லையா தன்மேல் பிரீதி உள்ளவர்களான அனுகூலர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் மகிழும்படியாகவும் ஒன்னார் தளர ஒன்னார்னா என்ன அர்த்தம் இவன் வாழ்ந்தால் தான் வாழ மாட்டோம் என்று இருக்கிற அசூயாளுக்கள் அவர்கள் தளர்ந்து போகும்படியாக தளர் நடைகிறது. ஏன் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதங்கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன வித்தகமும் நிறந்த நூடுபுக்கெனாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வன்சுடரே உன்னை என்று கொல் சேர் அஞ்சா அஞ்சாம் பத்தில் பத்தாம் திருவாரங்கள் பிறந்தவன் வளர்ந்தவாறும் இல்லையா எப்படி வளர்ந்த அப்படின்னா இல்லையா அந்த ஆசிரியர்கள் எல்லாம் இல்லையா நன்னா அனுகூலப்பட்டு அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழும்படியாகவும் ஆசிரிய விரோதிகள் எல்லாம் அழியும்படியாக சரி அடியார்களுக்கு விரோதிகளை ஆசிரிய விரோதிகள் எல்லாம் அழியும்படியாக ஆசிரியர்கள் எல்லாம் நன்றா மன சந்தோஷத்தோடு வாழும்படியாக இப்படி பெருமாள் என்ன பண்ணான். இதற்கு என்ன வியாபாரம் பண்ணா இதுக்கு என்ன வியாபாரம் பண்ணான் கேட்டா ரெண்டு சேர்ந்து ஒரே வியாபாரம் பண்ண தளர்நடை நடந்தான் தாயர் மகிழ்ந்தார்கள் உன்னவர் தளர்ந்தார்கள் இல்லையா. ஆசிரிய விரோதிகள் எல்லாம் இல்லையா நன்னா வயிறு முருகி மாண்டு போகும் நன்னா ஆசிரியர்கள் எல்லாம் பிரீதியோடு கண்டு வாழவும் இல்லையா ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே ஒன் டூ இன் ஒன் என்னன்னு கேட்டாக்க தளர்நடை நடந்தான். அவன் நடந்த தளர்நடையிலே அந்த நடையினுடைய அழகை பார்த்தார்கள் இல்லையா. அனுகூலமாக அவன் மேலே பிரீத்தி உள்ளவர்கள் எல்லாம் இல்லையா அதை கண்டு மகிழ்ந்து வாழ்ந்தார். அந்த அழகான பொறுக்காமல் இவனுக்கு இவ்வளவு அழகா அப்படின்னு அதிலேயே நான் நெஞ்சுருகி இல்லையா வயிறு விழுந்து மாண்டார்கள் இல்லையா ஒன்னால் அசூயை கொண்டவர். ஆக ஆசிரியர்கள் வாழும்படியாகவும் ஆசிரிய விரோதிகள் அழியும்படியாகவும் ஒரே வியாபாரம் என்னன்னா தளர்நடை நடந்தது. ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணம் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர ஒன்னார்னா என்ன அர்த்தம் வியாக்கியானம் பண்ற ஒன்னார் அப்படின்னாக்க இவன் வாழ்ந்தால் நாங்கள் வாழமான் மாட்டோம் என்று இருக்கிற பிரதிகூலம் இல்லையா அவ்வளவு அசூயை கொண்டவர் அவர்கள் தளர. இந்த தளர்நடையை பார்த்துதான் அவர்கள் தளர்ந்தார்கள். இனி நமக்கு வாழ்வில்லை என்று அவர்கள் தளரும்படியாக தான் தளர்நிலை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் இறைத்தன உரைக்கவல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவர்களே இல்லையா.
பேயர் புகழ் விட்டு விஷ்ணு சித்தன் சீரால் விரைத்தன விரைக்கவல்ல மாயன் மணிவண்ணன் தாழ் மணியும் மக்களை பெறுவர்களே என்ன போய் இந்த இந்த பத்து மாசம் பிறக்கிற குழந்தை எப்படி முருகதான் போகுது நானா மாயன் மணிவண்ணன் தாழ் மணியும் பிள்ளையார் இல்லையா அச்சோ அச்சோ அடுத்தபடியா அச்சோ அச்சோன்னு சொல் பிள்ளை தமிழில் தளநடை படுவதுக்கு அப்புறம் அச்சோ அச்சோ இந்த குழந்தையான தளநடை நடந்து வரும் அது தளநடை எப்படியாவது போட்டோம் தயார் விட்டு போயிட மாட்டேன் அது கரெக்டாக வரும்போது நாலடி தவிர்த்து அப்படி அடித்து விரும்பினார் இடத்த நின்று அந்த குழந்தையே அப்படியே வா வான்னு கூட்டு கட்டி பண்ண ஏன் இந்த தளநடை நடந்துட்டு அப்படியே இல்லை தடுமாறி தடுமாறி விழுந்து திரும்ப திரும்ப எழுந்து அழகாக தளர்நடைக்கிட்டு வருகிற குழந்தைய தாயார் என்ன பண்ணுவார் அந்த குழந்தை வரத்துக்கு அப்படியே அதுக்கு அபிமுகமாக நாரடி பின்னால் நின்று அந்த குழந்தைய அப்படியே இல்லையா ஆ அப்படி நூறு நீச்சு வா வா வான்னு கூப்பிட்டு அப்படி தளர்நடை நடந்து வருகிற குழந்தைய அதுக்கு அபிமுகமாக அதுக்கு நேர்முகமாக நின்று கொண்டு அந்த குழந்தையே இல்லை கூப்பிட்டு வாரி அணைக்கிறான் வாரி அணைக்கிறதுக்கு கூப்பிடுறா இல்லையா அதுக்கு தான் அச்சோ அப்படின்ட்டு அந்த அச்சோ பருவம் இதை சொல்ற பொன்னியல் கிங்கிணி கச்சுட்டி புறங்கட்டி தன்னியலோசை சலஞ்சல நின்றிடே மின்னியல் மேகம் விரைந்ததில் வந்தார் போல் என்னிடை கோட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ பொன்னியல் கிங்கிணி இல்லையா பொன்னியல் பொன்னால் இயன்றதான கிங்கிணி இல்லையா கிங்கிணி என்பதானது காலில் கட்டப்பட்டதான சதங்கை கொலுசு பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறங்கட்டி அந்த நெட்டியில் இருக்கிறதான சுட்டி தன் இயலோசை சலஞ்சல நின்றிட இவைகள்லாம் தன் இயலோசை தனக்கே உரியதான இயல்பான ஓசையோட கூட இல்லையா எல்லாத்தையும் சுவாமி மற்ற ஓசை மற்ற உலோகங்களுடைய ஓசை மெட்டல்ஸோட ஓசையெல்லாம் காட்டும் எல்லாத்தையும் வெள்ளி வெள்ளிமணியினுடைய ஓசை ரொம்ப காதுக்கு ரம்மியமாக இருக்கும் இல்லையா வெள்ளிமணி ஓசைக்கு மேலே தங்கத்தினுடைய மணி ஓசை இருக்கு இல்லையா அதாவது மற்ற லோகங்களுடையதான ஓசையை காட்டிலும் வெள்ளியினுடைய ஓசை வெள்ளி ஒன்னோடனும் இல்லை கிண்டுன்னு அணுகாது அதை விட தங்கமானது ஒன்னோடனும் ஓதுற ஓசை ரொம்ப அழகாக இருக்கு அதனால் பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறங்கட்டி தண்ணியல் ஓசை தனக்கே இயல்பான ஓசை சலன் சலன் என்கிற இதெல்லாம் சப்த அணுக்காரம் மின்னியல் மேகம் மின்னியல் மேகம் நடுவில் மின்னல் இயல்பாக ஓடக்கூடியதான மேகம் நீலதோ எத மத்தியஸ்தா வித்யுல் லேகே வபாஸ்வரா நீவார சூகவத் தன்மி பீதாபாஸ்வத் நாராயண நிர்வாகத்தை சொல்லுது இல்லையா அது எப்படி இருக்கும் பெருமாண்டு திருமேனாக நீலதோ எதும் தோயதம்னா தோயம் ததாதீதி தோயதம் மேகம் தோயம்னா ஜலம் இல்லையா திருநீர்மலைக்கு தோயாதிரின்னு பேர் நீர்மலை தோயதம் அப்படின்னாங்க மேகம் நீர தோயத நான் நீருண்டதான கருத்த மேகம் போறேன் இல்லையா அதுக்கு நடுப்பு வித்யுல் லேகா அப்படியே மின்னல் ரேகையா மின்னல் கொடியானது நடுவில் போறேன் அந்த பெருமாளும் பிராட்டியுமாகிற திவ்ய தம்பதிகளுடையதான திருமேனிய அப்படி சுதியானது அனுபவிக்கிறது இல்லையா நீல தோயத மத்தியஸ்தான் வித்யுல் லேக அது அதான் மின்னியல் மேகம் இல்லையா அந்த மின்னலானது இயல்பா நடுவில் புகுந்து செல்லக்கூடியதானே அந்த மேகமானது விரைந்து எதிர் வந்தார் போல் இப்போ விரைந்து இப்போ பெருமாள் யசோதை பெருமாளுக்கு அபிமுகம் இருக்கிறார் பெருமாள் தளர்நடை நடந்து வரார் அப்போ பொன்னியல் கிங்கிணியானது சுட்டி புறங்கட்டி தண்ணியலோசை சலன் சலன் என்கிற மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் என் இடை போட்டரா என் இடை அப்படின்னா என்னிடத்திலே இடைங்கிற சப்தத்துக்கு இல்லையா ஏதோ ஒரு அது ஏழாம் என்று உருகு என் இடை கோட்டு அரா இல்லையா அச்சோ அச்சோ ஆமா அப்போ பெருமாள் நடந்து வரும்பொழுது
எந்த திசையிலும் பெருமாள் பிராட்டி இல்லாமல் இருக்கிறதில்லை. சிறு குழந்தையாக தளர்நடை நடந்து வந்தால் கூட பெருமாள் பிராட்டி இருந்துன்னு இல்லையா. மின்னியல் மேகம் விரைந்து எதிர்வந்தார் போல் என்னிடை கோட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் தாரா அச்சோ அச்சோ செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளகாய் வைப்பேன். இந்த வண்டுகளுக்கு செங்கமல பூவில் போய் தேன் உண்டு உண்டு பழக்க பார்ப்பேன். செங்கமலம்னா இல்லைன்னா சிவந்த தானே தாமரை இருக்கு, அந்த தாமரை பூந்த போய் அதில் தேன் உண்டு பழக்க பார்ப்பேன். இப்போ பார்த்தா வழி மாறி இங்கே வந்துருத்து, வந்த இடத்துல பார்த்தா பெருமாளுடையதான திருவாய் இருக்க அதரங்கள் அது செந்தாமரைக்கு போல இருக்கு. உடனே என்னாச்சு, தாங்கள் செந்தாமரையில் போய் தேன் உண்டு பழக்கப்பட்டதான பங்கிகள், பங்கிகள்னா வண்டுகள், அவைகளெல்லாம் வந்து உன் பவளவாய் மொய்ப்பேன் இல்லையா. அதே மாதிரி சிவந்து அதை போல இல்லையா மென்மையா இழல் போல இருக்கிறதுனால நாம வழக்கமா இல்லையா தேன் உண்கிறதான இல்லையா செந்தாமரை இருந்து சொல்லி அவைகள்லாம் வந்து உன் பவளவாய் மொய்ப்பேன். செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப. சங்குவில் வாழ் தண்டு சக்கரவேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆற தடுவாய் வந்து அச்சோ அச்சோ இல்லையா. அந்த வண்டே போல் பங்கிகள், பங்கிகள்னாக்க குழல் கற்றைகள் இல்லையா, அது வந்து இல்லையா பெருமாளுடைய தானே அந்த சிவந்த அகரங்கள் மேலே வந்து படகு. அப்படி சங்குவில் வாழ் தண்டு சக்கரவேந்தி பஞ்சாயுதங்களையும் கையில் எரித்து கொண்ட அப்படிப்பட்ட அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ அப்படின்னு தன்னை அணைத்துக்கொள்ள இந்த குழந்தையை அசோதை கூப்பிடுற. பஞ்சவர் தூதனாய் பாரதங்கை செய்து நஞ்சுமிழ் நாகங்கள் அந்த நற்பொழுகை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து தருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானி அச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய் பாரதங்கை செய்து எப்படிப்பட்ட செயற்கரிய செயல் பாரத யுத்தம்ங்கிறதானது இல்லையா, அதை அதை போன்ற ஒரு யுத்தமானது இந்த லோகத்தில் அதுக்கு முன்னும் பின்னும் எக்காலத்தில் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியா. இந்த பூமியில் உள்ள அத்தனை அரசர்களும் வந்து இல்லையா ஒரு ஒன்று துரியோதன் பக்கத்துலேயோ இல்லை பாண்டவர் பக்கத்துலேயோ வந்து நின்று அந்த யுத்தத்தில் ஈடுபடாத நாடு மன்னன் ஒன்று கூட பூமின்றது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான பாரத யுத்தம். அந்த பாரத யுத்தத்தை பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, கை செய்தல் என்ன அத சர்வ பிரகாரத்தாலையும் இல்லையா அது கிருத்திரிமங்கள் பண்ணி அந்த யுத்தத்தை உண்டாக்கினார். இவரத்தர் தூது போக சொல்லல இல்லையா, அது துரியோதனாதிகள்ட்ட போய் இல்லையா இதை தூது சொன்னாலும் யாரானும் ஆகாது, நான் என்ன முடிவு பண்ண ராஜேந்திராட்டா போறான் இல்லையா ஒரு அஞ்சு ஊர் கொடுத்தா போகிறோம், ஒரு அஞ்சு ஊர் கொடுக்காட்ட போகிறான், ஒரு அஞ்சு கிராமம் கொடுத்தா, ஒரு அஞ்சு கிராமம் கொடுக்காட்ட போகிறான், ஒரு அஞ்சு வீடு கொடுத்தா போதும் யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இதை போய் துரியோதனத்தை சொல்லணும், அதுக்கு யாரும் தூதரை போக சொல்லலாம் பார்த்தா யாரான தூதர் போய் துரியோதனத்துக்கு தானே ஒத்துமிட்டார்னாக்க யுத்தம் வராமல் போயிடுவேன். ஏன் அதனால முந்தினு ஐயோ நான் போகிறேன் நான் போகிறேன் தூதுன்னு டேர்ம்ஸ் வந்து அவ்வளவு சாஃப்டா இருந்தது யுத்தம் இல்லாம போயிருக்கும். யுத்தம் இல்லாம வந்து என்ன பண்ணுவோம், அவதாரத்துடைய சங்கல்பம் பூபாரத்தை குறைக்கிறது எங்கேயா முதலுக்கு மோசம் வந்து போதுன்னு சொல்லிட்டு இல்லையா நானே தூது போறேன் இல்லையா வேறாரும் தூது போய் சமாதானம் வந்து யுத்தம் நடக்காம போயிடுதுண்ணா. அதனால சர்வப்ப கை செய்துன்னு என்ன அர்த்தம், திருசிரம் பண்றது இல்லையா மேனிபுலேட் பண்ற. பஞ்சபர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகங்கள் அந்த நற்பொய்கை புக்கு, இது ஒரு காரியம். அடுத்தபடியா நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த, நஞ்சுமிழ் நாகம் காளியன் அவன் கிடந்ததான நற்பொகை, நற்பொய்கை இந்த நற்பொய்கைங்கிற சப்தமாக இருந்து ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணும். அந்த காளியன் கிடப்பதற்கு முன்னால் நற்பொய்கையாக இருந்தது,
இந்த காலியில் அந்த விட்டு போனப்புறம் திருப்பி நெருப்பை ஆயிடும் இல்லையா. ஒரு ஒரு இதுக்கு பின் முன்னாலையும் பின்னாலையும் நன்மையாக இருந்ததுனால அந்த நற்போகின்னு சொல்கிறார். இல்லது காலியில் நடந்த நற்போகினா முன்ன சொன்னது மாதிரி விபரீத லட்சணம் இல்லையா. நற்பொய்கின தீப்பொய்கின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நஞ்சுமேனாக கிடந்த நற்பொய்கை அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து தருள் செய்த அந்த நாகம் அஞ்சும்படியாக அதை கண்டவர்கள் அஞ்சனாக அஞ்சும்படியாக யார் அஞ்சும்படியாக அந்த நாகமும் அஞ்சிட்டு அதை பார்த்திருந்தவர்களும் அஞ்சினார்கள் என்னும்படியாக அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து அருள் செய்யும். பணம்னாக்க என்ன அர்த்தம் அந்த அணிபணங்கள் ஆயிரமாக இருந்த அதனுடைய கண்ணம் விரிந்ததான படம் அதன் மேல் பாய்ந்துட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை அச்சோ அச்சோ ஆயர் பெருமானை அச்சோ அச்சோ நாரியசான் நம் நமக்கிரை நல்கென்ன தேரி அவளும் திருவிடம்பில் பூச ஊரிய கூறினை உள்ளே உடுங்க ஆண்டேர உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நமக்கிரை நை என்ன. இது பெருமாள் அப்ரூரோட கூட மதுரையில் பிரவேசிக்கிற திருவாய்ப்பாடியிலேருந்து வந்து முதன் முதலையாக பிறந்த அன்னைக்கு இங்கேருந்து பிறட்டு போனவர் தான். இப்போ தானும் நம்பி மூத்த பிரானுமாக வந்து அக்ரூரால் அழைத்து வரப்பட்டு கம்சரை பார்க்கறதுக்கு மதுரையில் வந்து நுழைகிறார். முதல்ல போன இடம் மாலாக்காரருடைய இடம். இந்த மாலாக்காரர் கம்சனுக்கு மாலை கட்டி இல்லையா கொடுக்குறார். அவர் தொடுக்கிற மாலையினுடைய ஒவ்வொரு கண்ணியும் அவருடைய உயிர். ஏன்னா கம்சன் போட்டுக்கிற மாலை இன்னொருத்தர் போட்டுக்கிறதா, அதனால் கொடுத்த புஷ்பத்துக்கு மாலையில் ஒரு ஒரு அங்குலம் குறைஞ்சாக்க அவர் தலையை வாங்கிடுவார். அப்படிப்பட்ட மாலாக்காரர் இல்லையா. ஒரு முழு புஷ்பத்தை எடுத்து பெருமாளுடைய இல்லையா கழுத்தில் போட்டார் அப்படின்னாக்க தன் உயிரே பெருமாள் கருப்பித்தார். பிரசாத பரமம் நாதம் மமகேகம் உபாகதம் தன்யோகம் அர்ச்சிஷ்யாமி இத்தியாகம் அல்யோபஜீவினா விஷ்ணு புராண சோபரம். பெருமாள் நம்பி பூத்த பிரானமா அப்படி மாலை துணுத்துண்டே இருக்கிற மாலாக்காரர் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தா கண்ணனை இதுவரையும் பார்த்ததில்லை. பார்க்கணும் பார்க்கணும் ஆசை மட்டும் உண்டு இல்லையா. அக்ரூர மாலாக்காராதீன்னு பரம பாகவதான் திருத்துவா அப்படின்னு கண்ணனையே நினைச்சுண்டு கம்சனுடைய நாட்டில் கம்சனுக்கு கம்சனத்தில் இருந்துட்டு கண்ணையே நினைத்துட்டு கண்ணனை எந்த பார்க்க போகிறோன்னு இல்லையா. அந்த ஆவலில் இருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒன்று அக்ரூரர் இன்னொரு மாலாக்காரர். அக்ரூர் அழைத்து சேவை கொடுத்தான், மாலாக்காரர் வீட்டுக்கு தான் வந்து சேவை கொடுத்தான். ஏன் அந்த மாலாக்காரர் கண்ணு வந்து பார்க்குற மாலை கட்டுறதை விட்டு பார்த்தா எழுத்தாப்புல எந்த கண்ணனையும் எந்த நம்பி மூத்தபிரான் தன் மனசில் இல்லையா அவன் காண வேண்டும் காணும் அந்த உருவம் அப்படியே எழுத்தாப்பு நிற்குது. ஏன் பார்க்கல அந்த பிரசாத பரமம் நாதம் பிரசாதம்னாக்க அகவாயில் தன்னலி மனசில் கிருப்பையும் இல்லையா மனசில் ஈரமான கிருபை இல்லையா அதொன்றே இவர்களுக்கு நிரூபகமாக இருக்கு. பிரசாத பரமோ நாதம் நாதம்னு என்ன அர்த்தம், சேஷிகளாக சுவாமியாக இருக்கு. பரத்துவமும் இருக்கு ஆனால் சௌலபியத்து மேல்தான் பரமசப்தம். இவர்களுக்கு பரத்துவம் சௌலபியம் இருந்தபொழுது சௌலபியமே இவர்களுக்கு நிரூபகமாக இருந்தது. பரத்துவம் கதற்ற ஒண்ணாமையாலே கிடந்தது. பெருமாள் இந்த பரத்துவம் பிடிக்கல கழட்டி போட்டுன்னு பார்க்குறான். வஸ்து சுவம் கழட்ட முடியல, ஈஸ்வரத்துவம் கழற்ற பண்ணாதபடி கிடக்கிறது. பிரசாத பரமம் நாதம் சரி இவர்களுக்கு அகவாயில் தன்னலியே மிஞ்சி இருக்கும் பரத்துவம் கழற்ற பண்ணாமையாலே கிடைக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது உங்களா மாலாக்கார் சொல்ற மமகேகம் உபாகதம். சேஷி சேஷிகளாக இருப்பார் சேகபூதர்களை தாங்கள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து பணிகொள்ளலாமா இருக்க நெடுந்தெருவே போகிற இவர் ராஜகுமாரர்கள் முடுக்கு தெருவில் இருக்கிற என் வீட்டில் வந்து புரிந்து என்னால் இருந்தார்களே பின் என்ன காரணமாக இருக்கு இல்லையா. இவர்களுக்கு ஈஸ்வரத்தை பிரதானமாக இருந்தால் அவர்கள் வழியில் போயிட்டு அங்கே அரண்மனைக்கு போய் என் மாலாக்காரர் கொண்டு வரா அப்படின்னு நான் போயிட்டு போகிறேன்
அப்படி இருந்தாருனால இவர்கள் நாத்தர்கள் அப்படி இல்லை இல்லையா நெடுந்தெருவே போகிற ராஜகுமாரர்கள் முடுக்கு தெருவில் உள்ள என் வீட்டின் முன் வந்து நின்றார்கள் என்றால் இவர்களுக்கு அகவாயில் தங்களையே பரப்பு இவர்களுக்கு நிரூபணம் சரி வந்து இப்ப என்ன பண்ண போறேன் தன்யோ இல்ல தன்யம்னா என்ன அர்த்தம் பெரும் பாக்கியத்தை பண்ண நான் ஒரு முயற்சி பண்ணி இவர்களை எனக்கு கிட்டிருந்தாலும் நான் பண்ண முயற்சினால கிடைக்கும் இப்ப என்ன சொல்ல முடியும் இவர்களுடைய கிருபை மாத்திரம்தான் இருக்கார் தன்யோகம் அர்ச்சகிஷ்யாமி சொரூபானுரூபமான விருத்தியை பண்ணி உஜ்ஜீவிக்க போகிறேன் என்ன சொரூபானுரூபமான விருத்தி என் ஆத்மாவே என் பிராணனை எனக்கு சந்தோஷம் இத்தியாக இதை வியாக்கியானம் பண்ண வீட்டுக்காரு என்று சொன்னான் என்ன சொன்னான்னு என்னன்னா இது சொல்ல வேண்டியது இவரா இது சொல்ல வேண்டியது நித்திய சூரிகள் சொல்ல வேண்டிய வார்த்தை இப்புள்ளி என்று சொன்னான் இதே ஏன் இந்த மாலாக்காரன் அவ்வளவு புள்ளியனா போயிட்டா ரொம்ப அப்படின்னு கேட்டா சுவாமி புஷ்பத்திலே கண் வைத்து மாறதொடுத்தால் மனசிலே சாப்பலம் பிறக்கும் என்று இல்லையா கண்ணை மாற வைத்து தொடுத்து பூ தொடுத்து பிழைக்கிற வயிறு பிழைக்கிற ஒரு புள்ளிய நீ பார்த்து சொல்லுவார் இல்லையா அவருடைய ஏழ்மை எப்படி இல்லையா புஷ்பத்தை பார்த்துட்டே தொடுத்தாக்க அதுல சாப்பலம் பிறந்து அழகா இருக்கிறது இருக்கும் நம்ம ஆத்துக்காரத்துல ஒரு அரை மழை வச்சு விடுவோமே ஒண்ணு வந்தா போச்சு அன்னோட குழப்பம் பூச்சி தலையும் போச்சு அதனால இல்லையா பூவிலே கண் வைத்து தொடுத்தால் சாப்பலம் பிறக்கும் என்று என் முகத்தை திரிய வைத்து கொண்டு புட்பம் தொடுத்து வயிறு பிழைக்கிறதான ஒரு புரிய நிர்வாகத்தை சொல்லுவேன் அந்த மாலாக்காரர்களுக்கு எடுத்து போறேன் இந்த மாலாக்காரர் இல்லையா பெருமாள் கழுத்து ஒரு ஒரு புட்பத்துக்கு போட்டார் என்ன அர்த்தம் என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் சார் என் பிறவி பயிர் தான் அங்கேருந்து வெளியில் வந்தார் கம்சனுக்கு சந்தனம் அழைக்கிறார் சைரந்திரிய ஒரு பூஜை ஏன் அந்த சந்தனத்தை இன்னொருத்தர் உடம்புல பூஜினா அவ்வளோதான் அவன் கம்சனுடைய கௌரவம் பூச்சு ஏன் அந்த சந்தனம் நாரிய சாந்தம் நாரிய சாந்தம் நாரியன்னு அர்த்தம் அத மாதிரி ஒரு பரிமள லோகத்தை கிடையாது எம் சர்வகந்த இந்த சாதன முன்பகந்தி எவனை பார்த்து புரிடத்துக்கலாம் சர்வகந்தகான்னு சொல்றதே அவன் திருமேனிலே எப்படி ஒரு கந்தம் இருக்கு நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு எம் சர்வகந்தகான்னு எவனை சர்வகந்தன் என்று உபரிஷத்து உத்வேஷிக்கிறதோ அவன் இந்த நாரிய சாந்தம் நமக்கு இறை நல் கொஞ்சோன்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டான் நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேரி அவளும் அவளும் உனக்கு தேரின்னு என்ன அர்த்தம் ஒரு மாதிரி மழை தேரினா ஏன்னா ஐயோ கம்சனுக்கு வச்சிருக்க சந்தனம் இவ்வளோ சந்தனம் குறைஞ்சதுன்னா அவ்வளோதான் தலை போகுங்க பரவாயில்ல தேரி அவளும் தேறி விட்டா தேரி அவளும் திருவிடம்பில் பூசை இல்லையா ஊரிய கூந்தினை உள்ளே உடனே பெருமாள் ஸ்பாட்டில் அவளுக்கு கிஃப்ட் ஒரு ரிவார்டு கொடுத்துறான் என்னன்னு கேட்டான் இல்லையா அப்படி அவள் திருவக்கரா முழுக்குள்ள மூணு கோடலோடு நின்றவள் இல்லையா அத்தியந்த பார்க்கறதுக்கு ரொம்ப கருகிக்கத்தக்க ஜுகுப்சிதமான ரூபம் இல்லையா நன்னா கீழ் முதுகு ஒரு தட்டு தட்டி கையை ஒரு இழுப்பு இழுத்தான் இல்லையா அப்படியே முதுகு நிமிர்ந்து போய் இல்லை பரமசுந்தரியா ரம்யம் இவ்வளோ மாதிரி லோகத்தை அழகு உண்டானா அப்சரஸ்திரி மேலே இல்லையா ஏ கண்ணனுடைய கைப்பட்டா இதுதான் எப்படி ஆகாது நாரிய சாந்தம் நமக்கீரை நல்கென்று தேரி அவளும் திருவுடம்பில் பூச நேற்று சொன்னேனே அந்த மல்லர்கள் ரெண்டு பேரையும் பெருமாள் யுத்தம் பண்ணும்போது ஏன் அவர்கள் விரல் கூட தன் மேல படாம அந்த சந்தனத்தில் படத்தான் எங்க வேணாலும் அடிச்சுக்கோ என்ன அது அந்த புரி இல்லையா ரொம்ப பிரீதியோட அவள் உயிருடைய விலையை மதிக்காம அதனுடைய முனமும் புரி கீழே விழுப்பார் ஏ அப்படி தேரி உடம்பில் தேரி அவளும் திருவிடம்பில் பூச ஊரிய கூனினை ஊரிய கூன்னு என்ன அர்த்தம் பிறந்ததுல நல்லா உரைச்சு போனப்போ இன்னைக்கு நேரத்தில் இந்த டாக்டர்கிட்ட போன கூட எவ்வளோ நாளாக இருக்கு அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாதுதான் அப்பயே வந்துருந்தா பார்த்துருக்கலாம் அப்படி ஊரிய வைத்தியமே கிடையாதுங்க அவ்வளோ உரை உரை ஊறி உரைச்சு போனப்போ அதை உள்ளே ஒடுக்கிய இல்லை ஒடுங்க அன்று ஏற உருவி நான் அச்சோ அச்சோ இல்லையா எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ கடல் மன்னர் சூட கதிர் போல் விளங்கி மீண்ட இருந்து நோக்கும்
கடல் சுடலை பெரிதுடை துச்சோதனனை அகல விழித்தானே அச்சோ அச்சோ ஆடியங்கையனை அச்சோ அச்சோ கடல் மன்னர் சூழே கதிர் போல் விளங்கி விழிலுற்று மீண்டே இருந்து உன்னரோக்கும் சுழலை பெரிதுடை கடல் மன்னர் சூழ கதில் போல் விளங்கி எழிலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருடை துச்சோதனனை அழல விழித்தார். சுவாமி ஒரு அற்புதமான உத்தாந்து சொன்னார் ஆழ்வார். துச்சாதனன் அந்த சபையில் சூதில் எல்லாவற்றையும் தோற்ற தர்மபுத்திர தோற்றார். இந்த திரௌபதியையும் படையமாக வச்சு தோற்றார். உடனே அவளை கொண்டு வந்து நடு சபையில் நிறுத்தி துகில் விரித்து அவளை வஸ்திராபகாரம் பண்ணி மாமன் மானபகப்படுத்துகிறார். அதை பண்ணவும் துச்சோதனன் அந்த துச்சாதனனை அப்போ பெருமாள் பார்க்கலை. அப்போ பெருமாள் அப்படியே எங்கேயும் ரிமோட் இமெயிலில் லட்சணம் பண்ணிட்டார். ஏ வந்து ரட்சிக்கலை. இருந்தாலும் இந்த காலத்தை செய்தவன் துச்சோதனன் இல்லையா. துரியோதனனுடைய தம்பிகளில் பிரதானமாக கூட ரொம்ப கெட்டவனான துச்சாதனன் பண்ண காரியம் பெருமாளுக்கு. அப்போ பெருமாள் துச்சாதனை பார்க்கல. அப்புறம் பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டால் பெருமாளும் பாண்டவர்கள் பின்னாலே சுற்றி இருந்தார். அவன் முடிஞ்சு கடைசியில் இப்போ யுத்த காலத்தில் தான் இல்லையா பெருமாள் சொன்னான் அர்ஜுனன் ஒரு காலம் அவன் தான் துச்சாதனம் இல்லையா. பெருமாள் அவன் அழலை விழித்த ஏ அப்போது அந்த அவன் பண்ண அந்த அந்நாய செயலுக்கு அப்புறம் அந்த யுத்த காலத்தில் தான் பெருமாள் சாரத்தியாக நின்று அந்த துச்சாதனை பார்க்குறான். ஏ கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழிலிற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை சுழலைன்னு அர்த்தம். சுழலைனாக்க அந்த புரியலமாக கோணலான எண்ணம் சுழலைன்னு இல்லை வக்கரம் இல்லையா. சுழலை பெரிதுடை துச்சாதனனை தமிழ் துச்சோதனம் துச்சாதனனை அழலை விழித்தானே அழலைன்னு அர்த்தம். அவன் அப்படியே பற்றி எரிந்து அவன் சரீரம் தகித்து போக முடியாத அடலை விழித்தானே அச்சோ அச்சோ. அதாவது என்றைக்கோ ஒரு நாளைக்கு இல்லையா தன்னடியார்களுக்கு தீங்கு பண்ணவனே பெருமாள் என்றைக்கோ இல்லையா அந்த கடலை சுழலை பெரிதுடை துச்சோதனனை அடலை விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ போரொப்ப பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேர் தேரொப்ப ஊர்ந்தாய் செழுந்தார் விஜயர்காய் காரோக்கும் மேனி கரும்பெருங்கண்டனே ஆற தழுவாய் வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதிதென்று தானம் விளக்கிய சுக்கிரங்கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ மிக்க பெரும்புகழ் மாவலி. சுவாமி தானம் கொடுக்கறதுல மகாபலி மிஞ்சின பேர் லோகத்தை யாருக்கு இல்லையா. தன்னுடைய அதாவது கர்ணனை புகழ் கொடுக்கணும்னு சொல்லுவான். கர்ணன் என்னது கொடுக்கலாம் கர்ணன் தன்னை தேதானது கொடுத்தானா அவனுக்கு என்னவோ ராஜ்யம் ஃப்ரீயாக துரியோதனம் கொடுத்தா அதை மாதிரி வேணுங்க. ஏன் துரியோதனன் பாண்டவர்கள் மேல் உள்ள கெட்ட எண்ணத்தால் அவர்களுக்கு எதிராக இவனை வளர்க்கணுங்கிறதுக்காக அங்க தேசத்தை இவனுக்கு எனாமா கொடுத்தான். அப்படி எனாம வந்து யார் தான் மாறி இருக்க மாட்டான். மகாபலி அப்படி இல்லை தன் தோல் வலிமையினால மூன்று லோகத்தையும் ஜெயிச்சு இல்லையா மாறி வழங்கினான். ரொம்ப பாகவதத்தில் அழகாக சொல்ற அவன் மகாபலி என்ன பண்ணான் அவனுக்கு தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும்னு கை கூறல் இல்லையா. கடைசியில் தானசாலை ஒன்று அமைத்தான். இங்கு வருபவர்களுக்கு தானம் கொடுக்கணும்னு போர்டை போட்டான். ஒருத்த வந்தான் அவனுக்கு ஐயா வழங்கினான் தன் மனம் திருப்தியாக அவனுக்கு தானத்தை கொடுத்தான். தானம் உள்ளே உட்காந்தான். இனி யாராவது வருவாளான்னு பார்த்து தினம் தினம் போய் ஒரு அஞ்சு வருஷ காலத்துக்கு தினமும் போய் தானசாலையில் உட்காந்தான். ஒத்தம் கூட வரல ஏன் அவனா உத்திரமே அவனுக்கு மனசு ரொம்ப ஐயோ உத்திரம் எனக்கு தானம் வாங்கப்படாத முடிவு கொண்டா போட்டுட்டு நான் அசுரன் சொல்லிட்டு என்னை வெறுக்கிறார் போட்டுட்டு இல்லையா பரவாயில்ல அழுதான் சுக்கராச்சார். அப்புறம் அவன் போய் எல்லாம் விஷயத்தை சேகரித்து இருந்தால் என்னாச்சுன்னு கேட்டால்
இவனுக்கு தான் முதல் முதல்ல தானம் வாங்கிட்டு போனானே, அவன் தானம் கொடுத்துட்டு இருக்கான், அவனு கொடுத்து மாறல இல்லையா. ஒரு அவன் கொடுத்து கை மாட்டு போன பிறகு இவனிடத்துல வரலாம்னு இருக்கா ஜனங்க இல்லையா. அவனை இன்னும் கொடுத்து மாறல, அப்படிப்பட்டதான இல்லையா. அப்படிப்பட்டதான ஒரு வள்ளல் தன்மை. வதான்யானா அவர் ஏவி கோபாலாச்சார சுவாமி பண்ண வேகாது, வதான்ய சப்தத்துக்கு வித்வத் சாகர், கேட்கிறவனுக்கு கேட்டதை கொடுத்துட்டு வத அந்நியது வேற என்ன வேணும் கேளு, வேற என்ன வத அந்நியது வத அந்நியதுன்னு சொல்லி இல்லையா. இன்னும் கேளு, இன்னும் கேளு, வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது கேளுன்னு இல்லையா. அந்த தசாவதார ஸ்தோத்திரத்துக்கு ஏபி கோபாலாச்சாரி வியாக்கியானம் வத அந்நியது வத அந்நியது இன்னும் கேளு, வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது கேளுன்னு இல்லையா கேட்டு. அதுதான் வதாங்கியம் வா வீடா வித்த வதாங்கிய தானவேசம் நாசீர கட்டிக்கப்பட்டா அப்படிப்பட்ட அந்த திருமங்கையாழ்வா சுவாமி தேசிகன் வாயாலெல்லாம் வள்ளல்னு பேர் யாருக்கும் கூட மாட்டார் அப்படின்லாம் கண்ணவன் நரசுத்தியெல்லாம் பண்ண மாட்டார். அவன் தெரிஞ்சது இல்லையா ரெண்டே வள்ளல் தான் இல்லையா, ஒன்று தேவபெருமான், இன்னொன்னும் இல்லையா பெரும்பூதூர் வந்த வள்ளல், இதை வேற யாரையும் வள்ளல்ல. அப்படிப்பட்டவர் வதாங்கிய தானம்னு சொல்லி திருவங்காழ்வார் காமரிஷீர் அப்படிங்கிற பட்டம் ரெண்டு பேரும் தான், ஒன்று தனக்கு இன்னொன்று இந்த மகாபலிக்கு. தன்னை காமரிஷீர் கலிகந்தியும் சாதிப்பார். அடுத்தபடியா இல்லையா உன்விதியில் புனருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரிஷீர் அவுணன் உள்ளத்து காமரிஷீர் அவுணன். ஏன்னா அப்படிப்பட்ட மிக்க பெரும்புகள் மாதிரி அவருடைய வேள்வியில் தக்கது அது தக்கது என்று இல்லையா, இது தக்கது அன்று என்று தானம் விளக்கிய செய்யக்கூடாது, இது உனக்கும் குலத்துக்கும் அழிவு இல்லையா, இந்த தானத்தை கொடுத்தால் நீ அழிவேன்னு சொல்லி இல்லையா ஆச்சாரியராகிற சுக்கராச்சாரியர் தடுக்கிற தடுத்து அவன் கேட்கல இல்லையா. யஜந்த யஜ்ய கிருதிவிரிய மாதிரை பவந்த ஆம்நாய விதான கோவிதாக சயேவ விஷ்ணு வரதோஸ்து வாபரா தாசியாம முஷ்ணி மீப்சிதாம் மனே இல்லையா. என்ன கட்ட என்ன சுவாமி, நீங்கள் மட்டும் இந்த பெருமாளை உத்தேசித்து நல்லா யாக யஜ்யாதிகள்லாம் பண்ணி எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது ஏன் உங்களுக்கு வந்து கண்ணால் கூட அவன் தன்னை காட்டுறது. அப்படிப்பட்டவன் இல்லையா குடுன்னு கேட்டுட்டு என் வாசலில் வந்து நிற்கிறான், அவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிடுறேன். உங்களுடைய உபதேசத்துக்கு உங்களுடைய அனுஷ்டானத்துக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு கேட்டான். எஜந்த யஜ்யது பெரியமாதிரை பவந்த ஆம்நாய விதான கோவிதாக சயேவ விஷ்ணு வரதோஸ்து வாபர தாசியாமுஷ்மிட்சி மீப்சிதா. நான் கொடுக்கதான் போற மாலான்னு பாருவோம். கடைசியா என்ன பண்ணி பார்த்தா இந்த தானம் கொடுக்கும்போது எதை தானம் கொடுக்குறதாலும் இல்லையா தீர்த்த தாரையே ஒரு சிரமம் நீர் பார்த்து கொடுக்கும் இல்லையா. வித்யாவதியை கூப்பிட்டு கமலத்தில் தீர்த்த தேடு என் கையில் விடுவான் என்ன பண்ணார். அப்போ தான் கடைசி லாஸ்ட்டு அட்டம்ப்ட் இல்லையா, கடைசியாக பார்ப்போம் டெஸ்பரேட் அட்டம்ப்ட் என்னன்னா அந்த கிண்டிக்குள்ளே போய் அடைச்சிட்ட அந்த மூக்கில் ஒரு வண்டு ரூபத்தை எடுத்து இல்லையா அது தீர்த்த விளையாட தானே செல்லாதே சொல்லு இல்லையா. பெருமாள் தெரிஞ்சு போச்சு பெருமாள் என்னமுன்னா தானம் வாங்கி நிற்கிற கை வச்சுருக்காரு இல்லையா இல்லையா, அந்த கையில் பவித்திரம் போட்டுருந்தார், கை கொஞ்சம் விரலை மடக்கி அந்த பவித்திரத்தால் ஒரு குத்து குத்தினார். சுக்கிரன் கண்ணு துரும்பால் துரும்புன்னு என்ன ஒரு துரும்பு எடுத்துருக்கலன்னு சொல்கிறாரு. அவ்வளோ செயற்கையாக பெருமாள் பண்ண மாட்டார் இல்லையா, கையில் பவித்திரம் போட்டுருக்கார் இல்லையா, கையை இப்படி வச்சுருந்தா கொஞ்சம் கையை அப்படி பண்ணார் பவித்திரத்தினுடைய நுனியினால ஒரு குத்து குத்தினார் அவன் கண் போடுச்சு இல்லையா. ஏன் கண் போச்சு அசலால் குடு தானம் குடு உனக்கு தான் மனசு இல்லை, ஒருத்தன் மனசு வந்து கொடுக்கறத போய் தடுத்து இருந்தாக்க இல்லை அதுக்கு பிரத்யவாயம் இருக்கும். மிக்க விரும்புகள் மாவலிவேல்
தக்கதி தென்னு தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் விளறிய சக்கர கையனை அச்சோச்சோ சங்கமிடத்தானே அச்சோச்சோ என் இது மாயன் என்னப்பனரியிலன் முன்னைய வண்ணமே உன்னளவா என்ன மண்ணு நமிஷியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோச்சோ வேங்கட வானனே அச்சோச்சோ. இப்படி பெருமாள் என்ன பண்ணார், அவர் கையில் தானத்தை நீரேற்றி வாங்கிட்டார். அடுத்த சமயம் தன் வேலையை காமிச்சார். மூணு அடி மண் கையில் இருக்கு இல்லையா, இந்த மூணு அடியை கொண்டு இந்த மூணு லோகத்தையும் இவங்க கைப்பற்ற. இப்போ மூன்று அடி மண்ணால் மூணு லோகத்தையும், மூன்று அடினால் மூணு லோகத்தையும் எடுக்கலாமான்னு பார்த்தா அதில் ஒரு அடி ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியாச்சு. மூணு அடியில் ஒரு அடி கடைசியில் இந்த மகாபலி பெருசாச தலையில் வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது ஒரு அடியை எடுத்தாச்சு. பாக்கி ரெண்டு அடி தான் இருக்கு. இந்த ரெண்டு அடியில் என்ன பண்ணோம், ரெண்டு அடியை போய் வேலை தூக்கிட்டாலும் ஒரு அடியை நல்லா ஃபேமாக கீழே வச்சு நீ ஒரு அடியால் அளக்கணும். ஆக மொத்தம் மூன்று லோகத்தை அளக்கிறது கை ஒரு அடி தான் மிஞ்சிச்சு. ஒரு அடி கீழே உண்ட தான் ஒரு அடியால் அளக்கணும். ஒன்பது ஏழு புனலூருக்கு ஒரு கால் நிற்ப, ஒரு கால் ஸ்டேஷனரியாக இருக்கு. அந்த ஒரு காலும் இல்லையா காமரிசி ரவுணன் உள்ளத்து இல்லையா எண்ணமாக தான் கடந்து அப்பால் இல்லையா அவனுடையதான காமரிசி எண்ணத்தின் எண்பதையும் கடந்த அப்பால் அவனுடைய மனசு என்றது அவனுடைய மனோவிருத்தியை கடந்த அப்பால் போச்சு. அவன் பெருமாளுடைய திருமேனி வளர்றது இவ்வளோ தூரம் வளர்ந்தது பார்த்தான். ஓ இந்த பூலோகம் முழுக்க பெருமாள் வளர்ந்துருவது ஒரு சரி, பாக்கி ரெண்டு லோகம் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வளர்றது. ஐயோ பூலோகம் அந்தரீஷம் ரெண்டும் மேலும் இருக்குது, சரி சொற்கலோகம் மட்டும் நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தார் இல்லையா, மூணு லோகம் போச்சு. அதுக்கு மேலே வளர ஆரம்பிச்சுது. ஐயோ நம்ம என்னத்தான் மூணாவது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே வளர்ந்தா. இப்படி அவன் என்ன என்ன அவன் எண்பதையும் கடந்து இல்லையா அவனுடைய எண்ணத்தினுடைய வேகத்தை கடந்து பெருமாளுடைய திருவடி வளர்ந்து இல்லையா. அப்படி இல்லையா தாரகையும் இல்லையா கதிரவனும் தவிர ஓடி இல்லையா தாரகையும் இந்த புறந்தளவி அப்பால் நிற்கு மண் முழுதும் அகப்படுத்த நின்ற வெந்தை தலர் மலர் குறையின் திருவடியின் தலைமையில் வேறு வளர்ந்த அழகு. ஒரு அடி பாக்கி ரெண்டு அடி தான் அளக்கிறது. அந்த ஒரு அடியை வாங்கினோன்னு இல்லையா சிலவர் கடன் வாங்கும்போது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அதிலே பணம் வச்சுருக்கோம், அதுக்கு சேர்த்தே கடன் வாங்கிடும். ஏன் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் லேட்டாக கட்டினா என்ன இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து கடன் வாங்கிட்டாங்க. அந்த அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சு அது மாதிரி பெருமாள் மூணு அடி வாங்கினதுக்குன்னா ரெண்டு அடி தான் உயிர்தான், ஒரு அடி எதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. மாமன் சிறுவர் அழுவ சாதிக்கிறேன் அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்ற ஆழ்கடலும் மண்ணும் மின்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் ஏன்னா ஒரு அடி ஏன்னு ரெண்டடிக்குள்ள முடித்துக் கொள்ள வேண்டிய முக்கியம். அப்படி என் இது அப்படி பெருமாள் வளர்ந்து பார்க்கா இப்போ ரெண்டு அடியினால உலகம் முழுக்க வளர்ந்தாச்சு. மூன்றாவது அடிக்கு பெருமாள் என்ன பண்றது என்ன பதில் சொல்லி இருக்கு மகாபலி. இப்போ அந்த மகாபலியுடைய பிள்ளை இருக்கா நம்பிச்சிங்கிற அவரும் மகாபமும் என் இது மாயம் என்ன வஞ்சகத்தம் என் அப்பா நின்று எங்கள் அப்பா பாவம் ஒன்று தெரியல சாத்விகன் இல்லையா அவர் நின்றுக்கிட்டான். நீ பண்ணுற வஞ்சகம் அவர் பிள்ளை எனக்கு புரியுது. முன்னைய வண்டமே கொண்டு அளவாய் இது மாதிரி ஒரு ஒரு அடியை காய்ச்சி அளவு வாங்கி வேறொரு அடியை கொண்டு அளக்கிறதுங்கிறது இல்லையா இது எல்லா நியாயத்துக்கும் புறம்பா இருக்கு. முன்னைய வண்ணம் எந்த காலை காண்பிச்சு எந்த காலடியால் மூன்று அடி தானம் வாங்கினியோ அந்த காலை கொண்டாள என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வாழ் மண்ணு நமுசின்னு தான் அழிவற்று நித்தியனான நமுசி அவன் அழிவற்று இருக்கான் இல்லையா. பெருமாள் அவனை வதம் பண்ணாததுனால அவர் என்ன பண்ண மண்ணு நுழு நமுசியை வானில் சுழற்சிய ஒரு சுற்றி சுற்றி சுழற்சி தூக்கி வேலை போட்டார் இல்லையா. அவன் இன்னிவலும் கீழே வந்து விழலை. ஜெயினர்களுடைய சொற்கு மோட்சம் மாதிரி ஜெயினர் வந்த மோட்சம் என்ன தெரியுமா இல்லையா, அப்படி முடிவே இல்லாமல் மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. ஏன் முடிவே இல்லாமல் மேலும் போயிட்டு இருக்கு, எங்கேயும் போய்
மோட்சம்னு ஒரு லோகம் கிடையாது, திரும்பி கீழே வரமாட்டான் மேடம். அதாவது இடையிடாத ஊர்த்வ கமனம் தான் மோட்சம். மேலே எவ்வளோ நாட்டு போயிட்டே இருக்கணும்டா, ஆகாஷம் விபூதி தானே, போயிட்டே இருக்கட்டுமே, காலத்துக்கு உள்ளவும் போயிட்டே இருக்கணும் மேலே. ஏ அது மாதிரி ஆச்சு நமுசி, அவன் இன்னும் கீழே வந்து விழவே இல்லை. அதனால அவன் மண்ணும் நமுசி. இல்லையா மண்ணுன்னு இருக்கான் இல்லையா, நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கான். என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ, வேங்கட வாணனே அச்சோ அச்சோ, கண்ட கடலும் மலையும் ஏழு முருகேடும் முண்டத்து காற்றா முகில் வண்ணா ஓவென்று, இண்டை சடை முடி ஈச நிலக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ, மாறுதில் மறுவனே அச்சோ அச்சோ, கண்ட கடலும் மலையும் உலகேடும் முண்டத்து காற்றா முகில் வண்ணா ஓவென்று. இல்லையா கண்ட கடலும் இல்லையா பிரத்யக்ஷமா லோகத்தை பறந்து கிடக்கிற சமுத்திரம், மலை ஏழும் இல்லையா உலகே மலையும் உலகேழும், இவைகள்லாம் எல்லா இடத்திலும் தெரிந்து முண்டத்து காற்றா, முண்டத்துக்கு முண்டத்து காற்றா இல்லை முண்டத்துக்கு ஆற்றாத. இல்லையா முண்டம்னா என்ன அர்த்தம் இல்லையா, பிரம்மஹத்திய தோஷத்தோட கையில் கபாலத்தை படி செல்லு இல்லையா நிற்கிறது. அவன் முண்டத்துக்கு ஆற்றாதபடி முகில் வண்ணா ஓ என்று கதறி அழுதான் இல்லையா. யாரு இண்டை சடை முடி ஈசன், யாரு சிவன், பிரம்மா உன்னுடைய தலையை கிள்ளி பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாகி பிரம்மா உன்னுடைய கபால கையில் ஒட்டிண்டு அதில் அந்த கபாலத்தை யாச்சிட்டு சாப்பிட்றான். அந்த முண்டத்துக்கு ஆற்றா ஆற்றான அர்த்தம், அதை பிடிக்க மாட்டாதவனாக முகில் வண்ணா ஓ முகில் வண்ணா என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள இறக்கொள்ள அவன் வந்து யாச்சிக்க அவனுடைய மண்டை நிறைத்தான். அவன் கையில் இருந்த கபாலத்தை பெருமாள் இல்லையா தன்னுடைய ரத்தத்தினால் நிறைத்தான் இல்லையா. பெருமாள் தன்னுடைய விலாதுல நகத்தால் கீறி அதில் வந்த ரத்தத்தை பிடிச்சி அவன் இல்லையா அவன் என்னைக்கு அவனுடைய கபாலம் நிறைகிறதோ அன்னைக்கு அவனுடைய பிரம்மகத்திய தோஷம் போகும், அந்த கபாலம் அவன் கைவிட்டு போகும் அப்படின்னு சாப்பிடும். அந்த சாபத்துக்கு விமோசனம் அதான் இல்லையா. லோகம் பூரா எல்லாத்தையுமே திருத்தி பார்த்தா ஒன்றும் இல்லை, பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மலை திரும்பி திருந்து ஒன்று முண்டியான்னு சொல்லி அப்படியே திண்டான். கடைசியில் பத்திரிகாசிரமத்தில் பெருமாளத்தில் வந்து இல்லையா பெருமாள் தன் கையால் உதிர பிட்சை விட்டு அவன் இதை மண்டையை நிறைத்தார். அப்போ அவனுக்கு இல்லையா சாப விமோசனம் ஏற்பட்டது. அப்படி இல்லையா இண்டை சிறைமுடி ஈசன் நிறைக்குள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ, அந்த ருத்ரனுடைய சிவனுடைய சாபத்தை போக்கினவனே அச்சோ அச்சோ வாய்ந்து வந்து நினைவாய் என்று இல்லையா சுவாமி விசாரிக்கிறத சம்பிரதாய பரிசுத்தியில் இந்த ஹரசாபி மோக்ஷண கேத்திரம் பத்ரிகாசிரமம் அப்படின்னு பராசர மகர்ஷி சொல்கிறார் விஷ்ணு புராணத்தில். ஹரசாபி மோக்ஷண கேத்திரம் திருவையாற்றில் திருக்கண்டியூரில் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ரெண்டில் எது போய் எது ஒன்று அதான் ஆழ்வார் வாசத்துக்கு விசாரிச்சிருக்கு, பராசரம் விசாரிச்சிருக்க இல்லையா. ரெண்டு பேரும் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர்கள். ஏன் தஸ்மை நம முனிவராய பராசராய இல்லையா ஸ்ரீமத்த தங்கியூர்களும் மனமாகும் தான் ரெண்டு பேருமே நம்ம சம்பிரதாயத்துக்கு அசாதாரண பிரவர்த்தகர்கள். இவர் சொல்றது அவர் சொல்லு முரண்படுறது என்ன பண்ணுறது சுவாமி சாச்சா கல்பபேதே ரெண்டு சத்தியம், இது மட்டும் ஒரே ஒரு ருத்ரன் தானா, அந்த ருத்ரனுக்கு ஒரே ஒரு தான் பிரம்மகத்தி தோஷம் இருந்தா, அதை ஒரே ஒரு தான் பெருமாள் போக்கினாரா, ஒரு தரம் பத்திரிகாசிரமத்தில் போக்கினார், அதை பராசரம் பார்த்தார், இன்னொரு தரம் திருக்கட்டியூரில் போக்கினார், இது ஆழ்வார் பார்த்தார் புலாண்ட. ஒரே ஒரு ருத்ரன் தான் அவருக்கு, ஒரே ஒரு தான் பிரம்மகத்தி தோஷம் இருந்தது, அதை ஒரே ஒருத்தன் தான் பெருமாள் போய் எழுதி கொடுத்துருக்கா உங்கள்கிட்ட எத்தனையோ ஒரு ருத்ரன் இல்லையா. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் ஒரு ருத்ரன் பிறக்கிறான், அந்த ருத்ரன் ஒவ்வொரு கல்பத்திலையும் பிரம்மாவோட தலையை கொண்டு அவன் பிரம்மகத்தி தோஷம் வருது. ஒவ்வொரு கல்பத்திலையும் அது வேற யார் போக்க போகிறா இவனை தவிர, வேதாபகார குருபாதக தைத்திய பீடாது ஆபத் விமோசனை மகிட்ட பலப்பிரதானம் இவன் தான் பண்ணணும். அதனால இதுவரையும் எத்தனையோ சிவனுக்கு ஏற்பட்ட எத்தனையோ பிரம்மகத்தி தோஷத்தை போக்கியிருக்கான்.
ஒரு ஒரு சமயம் இங்கே போகிறான், ஒரு சமயம் அங்கே போகிறான் இல்லையா. ஏ ஏ ரெண்டுக்கும் விரோதமே இல்லை அப்படின்னு சாப்பிட்டார். ஏ துண்ணிய பேரில் சுழ்ந்து ரகமூட மன்யனால் மறை முற்று மறைந்திட பின்னில உலகில் பேரிலுள் நீங்க அன்று அன்னமதானானே அச்சோ அச்சோ அறுவரை தந்தானே அச்சோ அச்சோ. அசுரர்களுடைய மாயினால இந்த லோகத்துல வேதமானது மறைந்து போயிடும். வேதம் மறைந்து போனா இருந்தாச்சு எல்லா இடத்துலையும் பேரிருள் மண்டி போச்சு. அந்த அஜ்ஞானமாகிற அந்த காரணம் பிரம்மருத்ராதி தேவர்கள் என்ன சரகாதிகளான ரிஷிகள் என்ன எல்லாரும் சேர்ந்து பெருமாளை சரணாகதி பண்ணி வா எங்களுக்கு வேதத்தை மீட்டு குரு மின்னுமாம் அடைதவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளா என்று அன்னமாய் முனிவர் அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த வம்மான் தன்னை திருநந்தாண்டகத்தில் கடைசி மின்னுமா மனித குழம் மேகமண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளா என்று அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அல்லையா என்ன அமரர்கள் முனிவர்கள் என்ன ஏற்றினார்கள் மின்னுமா மனித குழம் மணி மேகமண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று இல்லையா அமரர்களும் முனிவர்களும் ஏத்த அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்த அம்மாந்தன் அப்படி ஹம்சமாக அவதரித்து யா வேதங்களை எல்லாம் திரும்பியும் பிரகாசப்படுத்தி வெளிப்படுத்தி துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின்னை உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமதானானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ நச்சுவார் மின் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகள் என்று ஆட்சி உரைத்தன மச்சனி மாட புதுவைக்கோன் பட்டஞ்சொல் நிச்சரும் பாடுவார் நீள் விசும்பாள் வரே நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகள் என்று ஆட்சிதா ஆட்சி உரைத்தன நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் நச்சுவார்னா யாரு விரும்புவர்கள் யார் மேல் இவன் மேல பிரீத்தி வைத்து இவனை விரும்பு இல்லையா நச்சுதல்னா விரும்புதல் அர்த்தம் இல்லையா. திருவாரூருக்கு திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்துக்கும் பெரிய உரைக்கார் இருக்கு நச்சினார்கினியர்னு பேர். நச்சினார்கினியர்னு அர்த்தம் தன்னது பிரீத்தி உள்ளவர்களுக்கு மிக இனியவர் நச்சினார்க்கு இல்லையா நச்சப்படும் நமக்கு நாகத்தனையானே மெச்சப்படும் மெய்களும் பொய்வெல்லாம் நச்சுதல்னாக்க விரும்புதல் நச்சுவார்னா என்னதோ நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் சுவாமி அதீந்திரியமான வஸ்து கண்களுக்கு புலப்பட மாட்டான் ஆனால் ஒருத்தர் அவனை உண்மையாக விரும்பினார்களான அவங்க நச்சுவார்களானால் அவர்கள் முன் வந்து நிற்கும் நாராயணன் ஆ பத்துடைய இவர்கள் நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் நச்சுபவர்கள் முன் வந்து சேவை சாதிக்கக்கூடிய முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருதல் என்று ஆட்சி உரைத்தன மச்சனி மாட புதுவை போன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள் விசும் வாழ்வரே. அடுத்தது புறம்புல்குதல். புறம்புல்குதல் என்னதான் முதுகுல வந்து கட்டில உப்பு மூட்டை இருக்கு புறம்புல் புல்குதல்னா அனைத்தல் இல்லையா தன் முதுகை கட்டி கொள்ளும்படியாக உப்பு மூட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா அது குழந்தைய அசோத கூப்பிடுறான் இல்லையா. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க குட்டன் வந்த என்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் கிங்கினி கட்டி கிரி கட்டி கையனில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் சுட்டி தங்கணத்தாலே சதுரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம்பூல்குவான் எம்பிரான் என்னை புறம்பூல்குவான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மன்னா அழ்வான் கொத்து தலைவன் குடிகளத் தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம்பூல்குவான் கத்தி கிடந்த கத்த கிடந்த
கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொறுத்து கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான். அப்படிப்பட்ட பொத்து தலைவன் இல்லையா, அவன் குடிகளை தோன்றிய இல்லையா கத்தி கிடந்து கொண்டு கிடந்த பெருஞ்செல்வம். அதாவது ஏற்கனவே இல்லையா ஏற்கப்பட்டதான அந்த பாரத ராஜ்யம், அதை ஒத்து பொருத்தி கொண்டு அதை அனுபவிக்காமல் இல்லையா மண்ணாழ்வதிலேயே நோக்குடையவனாக இருந்த பொத்து தலைவன் இல்லையா, 100 பேருக்கு தமையனா இருக்கக்கூடிய தலைவன் அவனுடைய குடிகளை தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் இல்லையா, ஆயர்களே என்னை புறம்புல்குவான். நான் தகமேந்து ஏன் நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஜெயர்க்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஜயன் மணித்தின்றேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பருவன். அதாவது அர்ஜுனுடைய தேர சாரத்தியம் பண்ணவன் என்னை புறம்புல்குவான். வெண்கல பத்திரங்கட்டி விளையாடி கண்பல செய்து கருந்தடை காவின்கே பண்பல பாடி பல்லாண்டி செய்ப்ப பண்டு மண்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமனன் என்னை புறம்புல்குவான். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்தென்னை புறம்புல்குவான் ஆடியான் என்னை புறம்புல்குவான். மூத்தவை காண முதுமணர் குன்றேறி கூத்து வந்தாடி குடலாலி சபாடி வாய்த்தமரையோர் வணங்க இமையோர் ஏத்த வந்து என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். கற்பக காது கருதிய காதலிக்கு இப்பொழுது இவன் என்று இந்திரங்காவினில் நிற்பன செய்து நிலா திகழ் முற்றொத்துள் உயிர்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். இது கொஞ்சம் இதுவரை பார்க்காதவர் தான். கற்பக காது கருதிய காதலி தேவலோகத்தை கற்பக விரட்சம்னு ஒரு விரட்சம் இல்லையா, பெருமாள் நரகாசுரனை வதம் பண்ணி இந்திரனை காப்பாற்றி இல்லையா, இந்திரன் பட்ட பாட்டா நரகாசுரன் கையில் படாத பாடு யார் கையிலையும் படாது. அப்படி நரகாசுரனை வென்று இல்லையா அந்த இந்திரனை போய் பெருமாள் அந்த சத்யபாமா இருக்காளே அவளோடு சேர்ந்து சென்று இந்திரனை அனுகிரகித்து அதுக்கப்புறம் பெருமாள் இல்லையா துவாரகைக்கு திரும்பினான். அப்போ என்ன பண்ணா இந்திராணியானவள் ஒரு 2 புஷ்பம் இல்லையா அந்த பாரிஜாத நட்சத்திரனுடைய புஷ்பம் அந்த 2 புஷ்பத்தை வச்சு இவளுக்கு ஒரு வெத்தலைப்பா கொடுத்தான். அதை வாங்கிட்டவளுக்கு அந்த புஷ்பத்தினுடைய மனோகரமான இல்லையா அதனுடைய நிறதிசை போக்கியத்தையை பார்த்து இல்லையா இந்த புஷ்பம் எந்த மரத்தில் அந்த மரம் எனக்கு வேணும். கற்பக காது கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று அது என்ன பிரமாதம், இதோ தானே தான் இல்லையா உன் தலைவர் இந்த பூ வாடுறதுக்குள்ள அந்த மரம் இங்கே வந்து சேரும். இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பனை செய்து இல்லையா நிற்பனை செய்து காவில் நிற்பனை செய்துன்னு இருந்தோம் இல்லையா நேர போனா இல்லையா இந்த இந்திரன் என்ன பண்ணோம் வஜ்ரா யுத்தம் கொண்டு மேற்கொண்டு வந்தான் இல்லையா சக்கரா யுத்தம் கொண்டு ஒரு தள்ளி தள்ளினா அப்படியே அந்த மரத்தை இல்லையா சக்கரமானது வேரோடு பேச்சுது அப்படியே எங்க கொண்டு வந்து வச்சுது நிலாத்திகள் முற்றத்து இல்லையா அவள் அந்த சத்தியபாமியினுடைய நான் அந்த புறம் இருக்கேன் அதுல நிலாத்திகள் முற்றம் அப்படின்னா சந்திரன் வந்து எரித்து பிரகாசிக்கக்கூடியதானே இந்த முற்றம் இருக்கு. அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல இல்லையா ஒரு முகூர்த்த காலம் இப்பொழுது ஈவன் அது பாகவத்தை என்ன சொன்ன பெருமாள் உன் தலைவர் சேர்ந்த புஷ்பம் வாடுறதுக்குள்ள அந்த மரம் இங்கே இருக்கும்னா அது ஆழ்வார் ரொம்ப இப்போது ஈவன் என்று இல்லையா இந்திரன் காவினில் நிற்பனை செய்து நிலாத்துகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்ஹோன் என்னை புறம்புல்குவான் அப்படின்னு கண்ணன் வந்து தன்னுடையதானே முனுகு கட்டி கொண்டு இல்லையா அப்படி இருக்கிறதான அந்த அழகை யசோத வர்ணிக்கிறான். அசோதை என்று அசோதையன் அழிப்பிரான் புறம்புல்கிய வேய்த்தடந்தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈர்த்த தமிழவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆட்சி என்று ஆழிப்பிரான் புறம்புல்கிய வேய்த்தடந்தோழினாக இல்லையா அந்த வேயினாக மூங்கிலை ஒத்ததானே இல்லையா
தன்னை சுற்றுடைத்தானே பருத்த திருத்தோள்களை உடையவளானே அந்த அசோதையானவள் சொன்ன சொல் அதை விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழில் அவள் சொன்ன சொல்ல கேட்டு கண்ணனை இப்படி புறப்புல் குமாரி அழைத்ததான யசோதையினுடைய சொல்லை கேட்டு மகிழ்ந்தவனான விட்டு சித்தன் அதை நமக்கு ஈர்த்த தமிழ் ஈத்தன ஈத்தன ஈந்த இல்லையா நடுதுல இல்லையா மெல்லொற்று வலிந்து கிடக்கிறது இல்லையா ஈந்த அப்படிங்கிற மெல்லொற்றானது ஈத்தங்கிற வல்லொற்றாயிருக்கு ஈத்தன ஈந்த ஈந்தன நமக்கு வழங்கியருடைய இல்லையா அந்த ஆட்சி சொல்ல கேட்டு விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வர் வாய்த்தனதான் இல்லையா சர்வ பிரகாரத்தாலும் நன்கு பாக்கியம் இல்லையா வாய்க்கம் பெற்றவர்களான நன்மக்களை பெற்று மகிழ்வர் அப்படின்னு சொல்லி இதோ ஒரு மூணு நாள் இவ்வளவுதான் அடுத்த வருஷம் இல்லையா இது இவ்வளோ பிறந்த குழந்தைக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு வயசு சொல்லியிருந்தாலும் ீமதேவேங்கடேஷாய வேதாந்த குரவே நம வாதிதிவிரோபங்க பஞ்சாண்ட பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சிரம் விஜயதாம்பி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண புரந்தர ஆதிபண்டிடகோ பாக்கி எதீந்திரோ ஜெயதாத்மி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீர் சம்மதிவிய பாதுகா சேவக ஸ்ரீமண்டடகோ பஸ்ரி நாராயண எதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமண்டகோ ஸ்ரீ ரங்கநாத எதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம